அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகள் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியில இருக்கும் இணைய சமுதாயம் இதுல வந்து கண்டிப்பா நிறைய செய்திகள் வந்து அவர்கிட்ட இருக்கு ஏன்னா அவரு தொடர்ந்து அந்த சைபர் செக்யூரிட்டி இது போல வந்து நிறைய பணிகள்ல தான் அவர் தொடர்ந்து இருக்கார் அவர் சார்ந்து நிறைய சொற்பொழிவுகள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஆஹ் கண்டிப்பாக அஹ் இருந்து அதாவது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவரிடம் இருந்து நாம் நிறைய கருத்துக்களை நிறைய பாதுகாப்பு பாதுகாப்பு அம்சங்களை ஏன்னா நம்ம நினைப்போம் இதெல்லாம் பண்ணாவா பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்மள இது பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் இருக்கும் இல்ல சில விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாம பயந்துகிட்டு இருப்போம் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத இங்க சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் பயணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தஞ்சை குழுவால் நடத்தப்படுகிறது தஞ்சை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வெணிலா காமராஜ் அவர்களை வரவேற்று அஹ் இந்த ஒளிவாங்கி வெணிலா காமராஜ் அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது வாங்க 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 ஒரே நிமிஷம் முதல்ல என்னை திறந்து விடுங்கய்யா அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற அருமை அருமை வாங்க வெணிலா காமராஜ் அவர்களே வென் தஞ்சைக்குழு வேணுவனி போல இன்னும் அன்மீட் பண்ண முடியலன்றாங்க இல்ல இல்ல நான் தான் இருக்கேன் இல்ல 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 நீங்க பண்ணல இன்னும் அன்மீட் பண்ணல ஆமா கைய சத்தம் கேட்காது என்பதை தெரிந்து கொள்கிறேன் நீங்க சொல்ல பேசலாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு என்று வாரதாசன் வரிகளை முன்வைத்து அன்னை தமிழை வணங்கி அவையில் உள்ள அத்துணை ஆன்றோர்களையும் வணங்கி ஆஹ் எங்கள் இயக்குனர் எங்கள் களம் கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ராகவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை இந்த தமிழால் குழு இனிதே வரவேற்கின்றது உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா ஆஹ் இன்றைய நிகழ்வு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நிகழ்வு தலைப்பு என்னவென்றால் இணை இணைய சமுதாயம் இன்றைய இளைய சமுதாயம் இணையத்துல எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு ஒன்றி ஒட்டின கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களை பற்றின அறிமுகம் படுத்துவதற்கு எனது அன்பு தோழியாகிய பிரமிளா ராஜ்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் வாங்க பிரமிலா வாங்க வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு ராகவேந்திரன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் மற்ற மகிழ்ச்சி இணையதள பாதுகாப்பு வல்லுநர் மென்திறன் பயிற்றுனர் தம்பதியர் மனநல ஆலோசகர் இப்படி பன்முகம் கொண்ட சகோதரர் ராகவேந்திரன் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் சில்லறை விற்பனை நிலையங்கள் ஷோரூம்கள் தகவல் தொழில்நுட்பம் வங்கிகள் போன்ற பல்வேறு துறைகளில் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் அனுபவம் மிக்கவர் ஆஹ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைச்சதுக்கான முக்கியமான ஒரு காரணம் சேலம் நகர காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் இணைய வழி நுண்ணறிவு குற்ற சிக்கல்களை கையாளும் தமிழ்நாட்டின் மூன்று நிபுணர்களில் இவர் ஒருவர் ஆஹ் சான்றளிக்கப்பட்ட வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் குழந்தைகள் மாணவர்கள் தம்பதிகள் மற்றும் வணிக ஆளுமைகளுக்கு உளவியல் சிக்கல்களுக்கான பல ஆலோசனை திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார் இவர் மேலும் சேலத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் அந்த மாணவர்களை வந்து இணையவழி குற்றம் குறித்த விழிப்புணர்வை வழங்க தொடங்கப்பட்டுள்ள சைபர் வாரியர்ஸ் திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைப்பாளராக சேலம் காவல்துறை இவரை நியமித்தது இந்தியாவில் இது போன்ற திட்டம் இதுவே முதல் முறையாகும் அவரது தனிநபர் மேலாண்மை பயிற்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைய உதவியது தம்பதியர் ஆலோசனை மூலம் முப்பதுக்கும் மேற்பட்ட விவாகரத்தினை தடுத்துள்ளார் சென்னை அஹ் பெருமைக்குள்ள நம் அஹ் பெருமை கொண்ட நம் பேச்சாளர் விருதுகள் பார்த்தோம்னா எலிட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆசிய ரெக்கார்ட்ஸ் அகாடமி இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றில் உலக சாதனை படைத்தவர் சைபர் செக்யூரிட்டி துறையில் சேலத்து தனிநபராக சிறந்து விளங்கியதற்காக சேலத்தின் பெருமை என ரோட்டரி சங்கம் விருது வழங்கி வரைத்தது இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த சிறப்பு பேச்சாளர் சகோதரர் ராகவேந்திரன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் தமிழா ராஜ்குமார் என்னும் நான் சேலத்திலிருக்கு பெருமை சேர்த்த சேலத்திலிருந்து அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழை இவ்வளவு பேசிட்டேன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ராகவேந்திரன் எங்கள் சேலத்து மாமழம் பிரமிலா அவர்கள் இனிக்க இனிக்க எங்கள் சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு இத்தகைய சிறப்பான ஒரு மனிதர் என்று நம்மிடத்தில் அஹ் நிறைய விடயங்களை பகிர உள்ளார் அவர்களிடத்தில் உங்களுக்கு அவர்களுடைய உரைக்கு அப்புறம் உங்களது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் களம் அவர்களிடத்தை இப்பொழுது ஒப்படைக்கப்படுகின்றது வாருங்கள் உங்கள் உரையை சிறப்பான உரையை தாருங்கள் மீண்டும் உங்களை வணங்கி வாழ்த்துகின்றேன் வாருங்கள் தோழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் மாலை வணக்கம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்னும் கனியன் பூங்குன்றனாரின் கூற்றுக்கு ஏற்ப எனது தொழிலும் அதில் அமைந்துள்ளது இதைத்தான் திருவள்ளுவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சோ எல்லாருமே உங்களுடைய காணொலியை அணைச்சு வச்சிருக்கீங்க சோ முகத்தை காட்டினா என்ன நல்லா இருக்கும் இல்லைன்னா முதுகுக்கு பின்னால பேசுற மாதிரிதான் தோணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இதை நம்ம அப்படியே ஒரு புகைப்படமா எடுத்து நம்ம பகிர்றோம்னா கூட எத்தனை பேர் வந்தாங்க நம்ம அந்த புகைப்படத்துல நம்ம இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா அதுக்காகத்தான் அதை நம்ம சொல்லிடுறோம் தப்பா இடத்துக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு முன்னால யாரும் இல்லாம பேசுங்கனாலும் நாங்க பேசிதான் ஆகணும் வேற வழி இல்ல ஆனா இதுக்கான வழிமுறைகள் இருக்கும்போது அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாமே அவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய தனிமையில ஊடுறவதுல எங்களுக்கு எந்த வகையிலையும் விருப்பம் இல்லை நன்றி முதல் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த பிரமிளா ராஜ்குமார் அவர்களுக்கும் வெணிலா காமராஜ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைய தேதிக்கு பார்த்தோம்னா நம்ம சைபர் கிரைம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்ல சொன்னோம்னா இணைய வழி குற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இணைய வழி பாதுகாப்பு இதுக்கான வலைமுறைகள் நெறிமுறைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பெரும்பாலும் நம்ம எந்த வகையெல்லாம் இல்ல நம்ம அதிகபட்சம் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இணைய வழியில இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாமே எல்லா ஊர்களிலயும் இருக்குது எல்லா நகரங்கள்லயும் சிறுநகரங்கள்லயும் இருக்குது காவல்துறை இதுக்கு நமக்கு போதுமான அளவுல நிறைய நமக்கான விழிப்புணர்வை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தொலைக்காட்சி வாயிலாகவோ வானொலி வாயிலாகவோ சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம எந்த அளவு அதை எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குது எத்திக்ஸ் அப்படிம்பாங்க அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மேம்பட்ட மனிதரா நம்ம இருக்கிறோம் இப்போ கத்தி அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டுமே அது சமையலுக்கான கருவியா பயன்படுறதும் மருத்துவத்துக்கான கருவியா பயன்படுறதும் கொலைக்கான ஆயுதமா பயன்படுறதும் நம்ம உபயோகிக்கிறதுல தான் இருக்குது ஸோ இந்த இணையம் அப்படிங்கிறது அப்படிதான் இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் என்ன பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு அயலாறுகளே அண்டை வீட்டாரா மாத்தி இருக்குது ஆனா அண்டை வீட்டார்களை சுத்தமா மாத்தி இருக்குது சுத்தி இருக்காங்க நமக்கு பெரும்பாலும் தெரியறதில்ல யாரு கூட நம்ம பேசுறது இல்லை ஏன்னா நமக்கு ஒரு தனிமை வேணும் இது என்னுடைய வாழ்க்கை நம்ம பிரபு அவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா என் தங்கம் என் உரிமை அந்த மாதிரி இது என் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சமுதாயம் அப்படின்னு வரும்போதே நம்மளால இன்னொருத்தர் உதவி இல்லாம பெரும்பாலான விடயங்களை நம்மளால பண்ண முடியாது வேற வழியில நம்ம அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு இருக்கு சமுதாயம் அப்படிங்கிறதே அப்படிதான் இருக்கு எனக்கு நல்ல நினைவு இருக்கு நான் சிறுவயதா இருக்கிறப்ப என்னோட வீட்டுல என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க ஒரு எட்டு மணி ஆயிடுச்சா இந்த பக்கத்துல இந்த அத்தை இருக்காங்க இவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோ இந்த அத்தை உன்னை டியூஷனை கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க இவரு உனக்கு இதெல்லாம் பண்ணி விடுவாரு சுற்றுத்தார்கள் எல்லாத்தையும் நமக்கு தான் பழக்கி விட்டு பட் ஆனா இப்ப அந்த மாதிரி நமக்கு இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்நியர்களா தான் பாக்குறாங்க பெரும்பாலும் நம்மளுடைய உறவினர்களே யாருன்னு குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு ஏன்னா முன்னெல்லாம் அஞ்சு நாளே கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு வாரம் நடந்துச்சு நமக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கும் எத்தனை பேர் வீட்டு கல்யாணத்துல நம்ம போய் இந்த சாத்துக்குடி போயெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அந்த கலாச்சாரத்தை இப்போ மாத்திட்டாங்க இப்பெல்லாம் சாயந்தரத்துல நீங்க கல்யாணம் வைங்க வரவேற்பு வைங்க மறுநாள் காலையில முகூர்த்தம் வைங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வைங்க அப்பதான் நாங்களாம் வர முடியும் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா நமக்கு அதுக்கு ஆயிரம் காரணங்கள் கிடைக்குது இப்போ ஒரு திருமணத்துக்கு நான் போகணும்னா எப்படி நான் நினைச்சாலும் என்னால் கட்டாயம் போயிட முடியும் அது நான் நினச்சா என்னால் முடியும் போகக்கூடாதுன்னு நினச்சா நான் ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ரொம்ப நேரம் காத்திருப்பேன் எதுக்குன்னா அதுக்கு தோதான காரணம் கிடைச்சா நமக்கு போதும் அவ்வளோதான் எனக்கு இந்தந்த காரணங்களாலும் வர முடியல குழந்தைகளுக்கு பள்ளி அதனால் வர முடியல உடல்நல குறைவாக இருக்காது அதனால் வர முடியல தூரமாக இருக்கா அதனால் வர முடியல இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்மளும் உடனே காரணங்களா பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் ரெடிமேட் ரீசன்ஸ் பட் நம்ம நினச்சா அதை நம்ம மாற்றிக்க முடியும் ஆனால் நினைக்க மாட்டோம் அவ்வளோதான் ஏன்னா இங்க இன்னைக்குமே நம்ம தனிநபர்களை மாற்ற முடியல எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு ஒரு தனி மனிதனுடைய வெற்றி என்னன்னா ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறது ஒரு சிறந்த சமுதாயம் தான் ஒரு தனி மனிதனை உருவாக்குது நிறைய சிறந்த தனி மனிதர்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு சமுதாயத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம ஒரு தனி மனிதரா எப்பேற்பட்ட சமுதாயத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இதை நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் பணி இருந்தேன் நானே என்னுடைய துணைவியாரும் அங்கே நாங்கள் நிறைய கடைகளுக்கெல்லாம் போயிட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரோம் ஸோ மணி ஒரு எட்டே முக்கால் ஒன்பது இருக்கும் வாங்க சாப்பிட்றதுக்கு கடைக்கு போகலாம் அப்படின்னா உடனே ஒரு சலிப்பு நமக்கு ஏற்படுது மறுபடியும் கிடைக்கா நம்ம சொன்னால் அவங்களே கொண்டாந்து தரமாட்டாங்களா அப்படின்னு அப்படிலாம் இல்லை ஐநூறு ரூபாய்க்கு மேலே நம்ம உணவு நாங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து தருவாங்க இல்லைன்னா அதுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம காசு கொடுக்கணும் அப்படிம்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை எங்க சேலத்துல தட்டுவடை செட்டுங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நொறுக்கு திணி பண்ணா இருக்குது அது வெறும் இருபது ரூபாய்க்கு நம்ம சொன்னா போதும் வீட்டுக்கே கொண்டாந்து தராங்க விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது இப்ப இருக்கிற தலைமுறையை வந்து நம்ம இந்த வரிசை அப்படிங்கிறதே தெரியாம வளர்த்துட்டு இருக்கிறோம் திரையரங்குகளையும் பேருந்துக்கும் ரயில் பயணங்களுக்கெல்லாம் நிறைய நம்ம நீண்ட நடிக வரிசையில் நின்று நமக்கு பயண சீட்டு வாங்கி போன அனுபவங்கள் எல்லாம் பல பேருக்கு இருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை ஒரு தேநீர் இடைவெளியில் நம்ம இதை பண்ணிட முடியுமே ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளி இருந்தா போதுமே இதுக்கு எதுக்கு நம்ம போய் கூட்டத்துல நிக்கணும் இப்படிங்கிற மாதிரிலாம் பல இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அந்த ஒரு கலாச்சாரமே நம்ம கத்துக் கொடுக்கறது இல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அஞ்சு நிமிஷத்துல பண்ணிடலாங்க இதுக்கேங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க இப்படி எல்லா விஷயங்களுக்குமே ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போமே நான் வங்கிக்கு போய் என்னுடைய கணக்கில் என்னுடைய பணத்தை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா வீட்டிலேயே நம்மளுடைய கைபேசி மூலமாவே அதை அஞ்சு நிமிஷம் இடைவெளியில் நம்மளால பண்ண முடியுது அப்ப அந்த மீதி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எங்க போகுது அதையும் திரும்ப அதே கைபேசியில நம்ம போட்டுறது தான் எங்க பிரச்சனையாக இருக்குது இங்கே எல்லாருக்குமே இந்த மீ டைம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படக்கூடிய இது எனக்கான நேரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய நேரம் ஒதுக்குறாங்க ஆனா அதுல கத்துக்குறாங்களான்னா கிடையாது சும்மாவே தான் இருக்கிறாங்க இப்போ மக்களுக்கு போலியா சில கலாச்சாரங்கள் பிம்பங்கள் காட்டப்படுது எப்படின்னா நிறைய திரைப்படங்களை பத்தின பேட்டிகள் எல்லாம் அந்த இயக்குநர்கள் ஒரு விஷயத்த மறக்காம சொல்றாங்க மக்கள் ரொம்பவே பதட்டத்துல இருக்கிறாங்க கவலையில இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு கலகலப்பா அதுக்கு அதுக்குதான் நாங்க படம் எடுக்கிறோன்னு அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்பவே பாது பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்களா ஒரு படத்தை பார்த்துதான் அவங்க தங்களுடைய மகிழ்ச்சியை வளர்த்துக்கணும் மன அப்படி கிடையாது இது அவங்க சொல்ற காரணம் இதையே தான் இப்ப நிறைய தொழில்நுட்ப நிறுவனங்களும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க செலவழிச்சுட்டு இருக்கிறீங்க ஆந்திகோ அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது ஆந்திகோ ஆந்திகோ ஒரு சின்ன இந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிற அந்த ஒரு சேமிப்பு பெட்டகத்தை பார்த்துருப்பீங்க அந்த அதுக்கு பேரு ஓடிஜி அப்படிங்கிறாங்க அதாவது ஆந்திகோ இதுக்குன்னு நீங்க தனிப்பட்ட முறையில வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க போற போக்குல எல்லாத்தையும் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த நேரமின்மைங்கிறது மக்களுக்கு எங்க வருது தங்களுக்கான தொழில்நுட்பத்தை கூட நிறைய அவங்களால கையிலேயே வச்சுக்க முடியுது இருந்தும் என்ன ஆகுது முன்னெல்லாம் பெரிய பெரிய தொலைக்காட்சி பட்டி இருந்துச்சு மக்கள்லாம் இருந்தாங்க தொலை தொலை சாரி தொழில்நுட்பம் ரொம்பவே நமக்கு கம்மியா இருந்தப்ப நம்ம நிறைய மக்களோட தொடர்புல இருந்தோம் இப்ப எல்லார் கையிலயுமே தொழில்நுட்பம் இருக்குது நிறைய இருக்குது ஒரு வீட்டில் அஞ்சாறு தொலைபேசி எல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொரு செல்பேசி இருக்குது அது ஒவ்வொன்றிலயுமே ரெண்டு ரெண்டு சிம் கார்டு போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க யாரோடையும் அவங்க இணைஞ்சுக்கிறது இல்லை இது எந்த ஒரு கலாச்சார ஒரு கேப் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது இங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து பெற்றவர்களையும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கார்பரேட்னா எப்படித்தான் விவசாயம்னா எப்படித்தான் தமிழ்னா எப்படித்தான் மக்கள்னா எப்படித்தான் நாமளே சில போலியான பிம்பங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்காக கட்டமைச்சுட்டு இருக்கிறோம் இது இப்படிதான் இது இப்படிதான் அப்படின்னு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட செய்தி அவங்களுக்கு நம்ம ஒரு புகாரா தெரிவிக்கிறதுக்கு பல அது எப்படி சிறப்பாக போன நம்ம சொல்லி கொடுக்கலாம் அது அந்த இடத்துல பெற்றவர்கள் தவறி விடுகிறார்கள் ஏன்னா அவங்க நல்லதுக்கு தானே எல்லாம் பண்றோம் அவங்களுக்காக தான் நாங்க ஓடுறோம் அதனாலதான் எப்படின்னு எல்லாருமே காரணம் சொல்லிதான் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் பல பேருக்கு இல்லை இப்ப கடைசியா என்ன புத்தகத்தை வாசிச்சிங்கன்னு கேட்டா குமுதம் ஆனந்த விகடன் கூட சொல்றாங்க குழந்தைங்களுக்கு படிப்புங்கிறத தாண்டி வேற ஒரு புத்தக உலகம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வாசிக்க கத்துக் கொடுக்கணும் நம்ம எங்க கத்து தருவோம் குழந்தைகளுக்கு விளையாட கத்து தரணும் நம்ம எங்க கத்து தருவோம் நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் இந்தான கைபேசி நம்மளே கொடுத்துட்றோம் அப்புறம் எப்ப பாரு அந்த போன்லயே இருக்கிற அப்படின்னு குழந்தைங்களை நாமளே திட்டவும் ஆரம்பிச்சிடறோம் சோ நம்ம கிட்டே இருந்து ஒரு மாற்றம் வராம இருந்து நம்ம அந்த மாற்றத்தை என்னைக்குமே எதிர்பார்க்க முடியாது நம்ம எப்படி இருக்கிறோம் நான் முன்னையே சொன்ன மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை தான் மாற்றணும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இந்த உலகத்தில் உங்களால் உங்களை தவிர வேறு யாரையுமே மாற்ற முடியாது உன்னை சரி செய்து கொள் உலகம் தானே சரியாகிவிடும் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த க்ரீன் டீ அப்படிங்கிறது ஒரு ஒரு சமுதாய சிறப்பு அண்ணா ஒரு அந்தஸ்தாக பார்க்கப்படுகிறது பல வீடுகளில் நான் என்ன பண்ண ஒரு சின்ன பயிற்சி மாதிரி ஒரு போட்டி மாதிரி வச்சேன் என்னென்னா இது எப்படி நம்மளுடைய மனதளவில் இது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கண்டு அறிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்வு அப்படின்னு கூட வச்சுக்கிறாரு நான் என்ன பண்ணேன் முதல்ல நான் குடிக்க ஆரம்பித்தேன் கிரீன் டீ எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இந்த க்ரீன் டீயே குடிச்சுக்கலாம் அப்படின்னா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க நீ பெரிய ட்ரெயினரு பெரிய பேச்சாளர்னா அதை உன்னோட வச்சுக்க அப்படின்னு விட்டுருப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் குடிக்க ஆரம்பிச்சேன் என்ன பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு என்னோட மனைவி அப்படி என்னதான் இல்லை இருக்குது எனக்கும் கொஞ்சம் கொடுங்கல அப்படின்னு அவங்களும் வாங்கி ருசி பார்த்தாங்க நல்லா இருக்கு ஆனா நல்லா இருக்குன்னு ஒரு மாதிரி யோசிச்சாங்க சரி நல்லா எல்லாம் விட்டுருங்க அப்படின்னா இல்ல இல்ல பரவாயில்ல நல்லா இருக்குன்னு இப்ப எதை பார்த்து எங்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து இதையே குடிக்க ஆரம்பிச்சாங்க ஆஹ் என்னுடைய உறவினர் ஒருவர் வந்துட்டு இருக்கிறப்பதான் கேட்டாங்க என்ன எல்லாம் கிரீன் டீ குடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்தாங்க எங்க அம்மா என் மனைவியை பார்த்தாங்க என் மனைவி என்ன பார்த்தாங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்ப எல்லாருக்குமே எதுக்காக ஒரு செயலை செய்யறோங்கிறதே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இதே மாதிரிதான் இருக்கு நம்மளுடைய இணைய வழியும் நீ எதுக்காகப்பா வாட்ஸ்அப்ல இருக்கிற நீ எதுக்கு முகநூலில் இருக்கிறன்னா தெரியலங்க என் ஃப்ரெண்டு சொன்னார் வந்துட்டேன் ஸோ நமக்கு சுயமா ஒரு பதிலோ ஒரு தேவையோ ஒரு ஆங்கிலத்தை சொன்னா ஒரு பர்பஸ் இதில் இல்லை ஒரு நோக்கம் சிறந்ததா இல்லாம அங்க வந்து நம்ம நேரத்தை விரயம் தான் பண்றோம் நேரத்தை முதலீடு தான் பண்ணுமே ஒளி விரயம் பண்ணக்கூடாது இப்ப நீங்க உங்க நேரத்தை இங்க முதலீடு தான் பண்ணிருக்கிறீங்க இப்ப நான் ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருந்தேன்னா இவங்களுடைய நேரம் மட்டும் இல்ல ஏன் நேரம் மட்டும் இல்ல இங்க இணையத்துல இருக்கிற அத்தனை பேரோட நேரமும் சேர்ந்து தான் இதுல விரயமாகுது இதுக்கு ஒரு சிறந்த காரணியா நமக்கு நம்மளுடைய கைபேசி அமைஞ்சிருக்குது ஸோ இப்போ இந்த கலாச்சாரம் மாற்றங்கள்லாம் தாண்டி இந்த தொழில்நுட்பம் நம்மளை நிறையவே சோம்பேறி தான் ஆக்கியிருக்கு புதுசாக வேற ஒன்றுமே பண்ணலை இப்போ ஒரு பெரிய தொலைக்காட்சி இருந்துச்சு ஒவ்வொரு தொலைக்காட்சியாக மாற்றுறதுக்கு நம்ம நாமளே எந்திரிச்சு போய் போய் மாற்றிட்டு இருந்த வரைக்கும் நமக்கு அந்த சண்டை வரல வீடுகளில் இப்போ எல்லார் கையிலையும் தானியங்கே ரிமோட் கையிலையும் வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டு ரிமோட் பெருசு பெருசாக இருக்கு இருந்தும் எந்த சேனல் பார்க்கலாங்கிறல்லாம் நமக்கு சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ நம்ம வீடுகள்ல குழந்தைங்களுக்கு ஒற்றுமையை கற்றுத்தரது இல்லை பகிர்ந்துன்றதுன்னா என்னன்னு நம்ம கத்து தரது இல்ல ஒரு தோல்வியை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நம்ம கத்து இல்ல அவங்கள மதிப்பெண்ணை நோக்கி மட்டுமே நமக்கு தள்ளும் போது அவங்க கிட்ட இருந்து நம்ம வேற என்ன எதிர்பார்த்த முடியும் ஆங்கிலத்துல எம்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய பச்சாதாபம் நம்ம எத்தனை பேர் கத்து தர்றோம் ஒருத்தருடைய வழி அவங்க இடத்துல இருந்தே புரிஞ்சுக்கங்க நம்ம ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தாதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கான குறைஞ்ச பிச்ச தகுதியா நமக்கு இருக்குது இப்ப நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்றோம் நான் போன் வச்சுட்டு தான் இருப்பேன் ஆனா நீ படிக்கணும் அது எப்படி குழந்தை படிக்கும் இப்போ ஒரு குழந்தை நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ எந்திரிச்சு படிக்கணும்னா அவங்க கூட நாம சேர்ந்து எந்திரிக்கணும் ஒரு குழந்தைய வெளியில போய் நீங்க விளையாடுன்னு சொல்றீங்கன்னா கூட நீங்க போகணும் ஒரு குழந்தை புத்தகம் படிக்கணும்னா நீங்க முதல்ல படிச்சு காட்டணும் நம்ம கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராம அடுத்தவங்க கிட்ட மட்டும் திணிச்சோம்னா அது தான் இருக்குமே ஒழிய மாற்றமா இருக்காது ரொம்ப திணிச்சோம்னா நடிப்பா மாறும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெருசால எங்க மாற்றங்கள் நிகழ்ந்து விட போவது கிடையாது இந்த மாதிரியான சைபர் குற்றங்கள்னு சொல்லப்படக்கூடிய இணையதள குற்றங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தேக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க துரிதமா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல பல்வேறு இணையதளம் மூலமாகவும் இந்த கைபேசி வளர்ச்சியாலும் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த வகையான புகார்களுக்கெல்லாம் துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எல்லா காவல்துறையிலயுமே உங்க அத்தனை ஊர்களிலயுமே இருக்கிற எல்லா காவல்துறையிலயுமே சைபர் கிரைம் செல் நுண்ணறிவு பிரிவுன்னு தனியாவே வச்சிருக்கிறாங்க அங்க நம்ம போய் நம்மளுடைய மனுக்களை கொடுக்கலாம் இந்த மாதிரியான குற்றங்களை எடுத்து நடத்துறதுக்கு அதில் நம்ம விசாரணை பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கோல்டன் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படிம்பாங்க பொண்ணான ஐந்து மணி நேரம் இந்த ஐந்து மணி நேரத்தை விட்டுட்டீங்கன்னா ஒரு குற்றம் நடந்துடுச்சு அஞ்சு மணி நேரம் சும்மா இருந்துட்டிங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அஞ்சு மணி நேரத்துல நினைச்சா உங்களுக்கு எப்பேற்பட்ட குற்றம் ஆன்லைன்ல நடந்திருந்தாலும் அதை நீங்க ரொம்பவே சுலபமாக நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட முடியும் உங்க பணத்தையோ உங்க பேரையோ இழந்த தகவல்களையோ நீங்க ரொம்ப சுலபமாவே நீங்க திரும்ப எடுத்துரலாம் இந்த கணினி குற்றங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் கிரைம் ஆர் சைபர் கிரைம் இது எப்படி நடக்குதுன்னா பெரும்பாலும் ஒரு உள்கட்டமைப்பு வளையலை சார்ந்து சார்ந்திருக்கிற இந்த ஒரு குற்றத்தை வந்து சைபர் கிரைம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெரும்பாலும் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் எங்க நடக்குது ரெண்டே இடங்கள்லாம் நடக்குது ஒன்னும் நம்ம கைபேசியில் இன்னொன்று இன்னொன்னு நம்ம கணினி இல்லை இல்லைன்னா இது ரெண்டுமே நமக்கு இணையக்கூடிய இந்த இணையதளம் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்லைனில் நடக்குது இதை கணினி சார் மோசடி கம்ப்யூட்டர் ஃப்ராட் அப்படின்னு சொல்லலாம் இதுல வேற என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது பெரும்பாலும் நமக்கு அதிகமா வரக்கூடிய எங்க வருதுன்னா இந்த சமூக வலைதளம் சமூக ஊடகம் அப்படிங்கிற இடத்துல வருது இப்ப சமூக ஊடகம் அப்படின்னா என்ன எல்லா வலைதளங்கள் வாயிலாக தகவல் கருத்துக்கள் தொழில் சார் நலன்கள் மற்றும் நம்மளுடைய சுய கருத்துக்கள் கருத்து பரிமாற்றங்கள் அரசியல் சார்ந்தோ இல்லை திரைப்படத்துறை சார்ந்தோ தனிநபர் சார்ந்தோ நம்ம பகிர்ற நிறைய கருத்துக்களுக்கு நம்மள மாதிரியே ஒத்த சிந்தனை உள்ள பல மக்களோட நம்ம இணைந்து இருக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு உதவி புரியுது இந்த மாதிரியான ஊடகங்களை நீங்க என்ன கருத்தை பகிர்றீங்க பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயம் இல்லை அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய பொறுப்புடையுமே நம்ம கிட்ட இல்லை பெரும்பாலும் அது குறைஞ்சிருக்கு நம்ம என்ன மாதிரியான செயல்கள் அனுப்புகிறோம் தினசரி ஒருத்தருக்கு மருத்துவ தேவைக்கு ரத்தம் தேவைப்படுது தினசரி ஒரு குழந்தைகள் போகிற பேருந்து கவிழ்ந்து விழுது தினசரி ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு பணம் தேவை இருக்குது தினசரி ஒரு குழந்தை காணா போகுது இந்த மாதிரி எத்தனை எத்தனை நடந்துட்டு இருக்கு ஆஹ் உண்மையை போனால் இந்த தான் பாவம் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது இந்த கொரோனா அதிகம் எங்க பரவுதுன்னா ரெண்டே இடத்துல தான் பரவுது ஒன்னு டிவியில இன்னொன்னு வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரிஞ்சதெல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே மருத்துவர்கள் ஆயிடுறாங்க இந்த கஷாயம் குடிங்க சரியா போயிடும் இந்த சூப்பு குடிங்க சரியா போயிடும் நமக்கு தெரியுதோ தெரியலையோ இணையதளத்துல இந்த மாதிரி தகவல்களை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன் அப்படின்னா என்னோட பொண்ணு வந்து பத்தாம் வகுப்புல ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தஞ்சு மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் ஆனா உனக்கு தான் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு நான் அனுப்பி விட்டுட்டேன் எல்லாருக்கும் இப்படிதான் தான் பல பேர் வாட்ஸ்அப்பையும் இந்த இணையதளத்தையும் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் அது ஒரு தொட்டி அதை படிச்செல்லாம் பார்க்கக்கூடாது நமக்கு வரும் அனுப்பிருந்தோம் ஆனா பிரிச்செல்லாம் பார்த்துடவே கூடாது இந்த ஒரு திரைப்படத்துல கூட விவேக் அவர்கள் சொல்லுவாரு எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குங்கிற மாதிரி நமக்கு வரக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யாங்கன்னு ஒரு குறைஞ்ச கூட நம்ம அதை தணிக்கை பண்ணாம எதுக்கு ஒருத்தருக்கு அனுப்பணும் ஏன்னா படிக்கிறவங்க அந்த தகவலை நம்புறது இல்லை அனுப்புற நம்மள ரொம்பவே நம்புறாங்க சோ அந்த நம்பிக்கை அப்படிங்கறதாங்க நம்ம ரொம்பவே கெடுத்துறோம் இதத்தான் நம்ம ஆங்கிலத்துல அனானமிட்டி அப்படிம்பாங்க இப்போ அநேகர்கள் நிறைய இந்த மாதிரி இணையங்கள்ல இருக்காங்க யார் என்னன்னே தெரியாம ஒரு போலியான முகவரியில் தங்க வந்துடுறாங்க இதைத்தான் நம்ம ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்றோம் அதாவது உண்மையான பெயரையோ உண்மையான புகைப்படத்தையோ கொடுக்காம இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபேக் ஐடி தான் அதுக்காக நான் இங்க காணொலியை அணைச்சு வச்சிருக்கிறவங்களெல்லாம் அப்படி சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் சோ பொதுவா ஃபேக் ஐடி அப்படின்னா என்னன்னா தன்னுடைய பேரு தன்னுடைய புகைப்படத்தை மறைச்சிட்டு ஒரு சமூக ஊடகத்துக்குள்ளாரையும் ஏதோ ஒரு இணையவழி இணையதளத்துக்குள்ளாரியும் இருக்கிறாங்கன்னா அவங்கள தான் நம்ம பெரும்பாலும் ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்கிறோம் முகநூலில் நிறைய நம்ம பார்க்க முடியுது இப்பெல்லாம் என்னுடைய கணக்கை போலியாக தொடங்கிட்டாங்க என்னோட கணக்கை வேற யாரோ உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அது மூலமாக பணம் கேட்குறாங்க அது நான் இல்லை நாய் இல்லைன்னு நிறைய பேர் தன்னிலை வழக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா இப்படி எடுத்துப்போமே இப்போ நீங்கள் எல்லார் வீட்லயுமே நம்ம குளிர்சாத குளிர் சாதனை பெட்டி வச்சுருக்குறோம் அதுக்குள்ளார நிறைய உணவுப் பொருட்கள்லாம் வச்சுருக்குறோம் சோ எந்த தாயுமே அந்த குளிர்சாதன பெட்டில இருந்து எடுத்த ஒரு உணவுப் பொருளை அது நம்மளுடைய சராசரியான வெப்பநிலைக்கு மாறினா கூட அது குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சரியா தெரியாது இது நல்லா இருக்கா இல்லையா இது குழந்தையோடைய உடல் நலனுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சிருமா இல்லையா அதை நம்ம ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு தானே கொடுக்குறோம் ஒரு தாயா ஒரு தகப்பனா அதை நம்ம சரியா பண்ணும்போது எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில நம்ம அவங்க கிட்ட கைபேசியை மட்டும் தரோம் இது அதை விட பயங்கரமான ஆபத்து நிறைஞ்சது இதில் நிறைய வசதிகள் இருக்கு அவங்க கத்துக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு மட்டும் இதை நம்ம ஏற்றுக்க முடியாது எல்லா பெற்றோர்களும் முதல்ல ஒரு பெற்றோர் தான் நல்ல ஆசிரியராக இருக்கும் நீங்கள் கற்றுக்கங்க அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தை வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த அம்மாவை கடத்திறவில இறக்கி விட்டுரு அப்பாவை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுரு தெரிஞ்சே தான் குழந்தைகிட்ட வண்டியை கொடுக்குறீங்க அப்போ நீங்களே குழந்தைக்கு லஞ்சம் கொடுக்கறத பழக்கிடுறீங்க அப்ப அந்த குழந்தைங்க நேரா வீட்டுக்கு தான் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க அவங்களுக்கு சட்டத்தை மீறது எப்படி தப்பு பண்றது எப்படின்னு காட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கும் தான் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் கேட்பாங்கல்ல முதல்ல நீ ஒழுங்கா நீ என்ன என்ன கேட்குற அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஸோ நீங்க அவங்களுக்கு கைபேசி அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை கைபேசி தானே ஒழிய நீங்க தேவை இல்லை ஒரு குழந்தை ஃபோன் இல்லாமல் தான் இருக்காது அம்மா இல்லாமல் இருந்துக்கும் சாப்பிடும் எல்லாமே பண்ணும் இப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம வீடுகள் தான் நம்ம செருப்பு ஒதுக்கி வைக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இடம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி கைபேசிக்கும் ஒரு இடம் வச்சுருங்கண்ணே இப்போ ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபேஸ்புக் பார்த்து பேசக்கூடாது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் ஆனால் எத்தனை பேர் வீடுகளை தான் நம்ம பண்ணுறோம் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் இன்னொருத்தர் மாறுவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ நான் இந்த மாதிரி என்னுடைய தலை வாரியிருக்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் என்னுடைய தந்தையோடைய ஆளுமே அதுல இருக்குது அவரை பார்த்துதான் நான் கத்துக்கிறேன் சோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நம்ம பார்த்து தான் அவங்க நிறைய கத்துப்பாங்களே ஒழிய நம்ம சொல்லி கொடுத்து அவங்க கத்துக்கறது இல்லை பொய் சொல்றது இந்த மாதிரியான காரணங்கள் சொல்றது வீட்டுல இருந்துகிட்டே அப்பா இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புறது இதெல்லாம் பார்த்து கத்துக்கிற குழந்தைகள் அதையேதான் திருப்பி நம்மகிட்டயும் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு தேவை கைபேசின்னா அதுக்கு என்னென்ன வகையான காரணங்கள் சொல்ல முடியுமோ அவங்களால தான் இருக்க முடியும் பல பெற்றோர்கள் சொல்றத நான் பாக்குறேன் அதாவது என் குழந்த மொபைல் இல்லைனா சாப்பிட மாட்டான் என் குழந்தை ஃபோன் இல்லைனா அவன் ரொம்ப அடம்பிடிப்பான் ரொம்ப அடம்பிடிக்கிறான் கத்திரான் அழுவுறான் நான் என்னங்க பண்றது அப்படின்னு நம்மகிட்டே கேட்கறாங்க இப்படி வச்சுப்போம் உதாரணத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு உங்க குழந்தைய நீங்க கூட்டிட்டு போறீங்க அங்க விதவிதமான அலங்காரங்கள் வான வேடிக்கைகள் விதவிதமான உணவு பதார்த்தங்கள் ஆடைகள் அல்ல அலங்காரங்கள் தின்பண்டங்கள் நிறைய விதவிதமா கிடைக்குது அதை பார்த்தவங்க குழந்தை அப்படியே பிரமிச்சு போய் இருக்குது வீட்டுக்கு வந்தோடன உங்களுடைய பத்து வயசு குழந்தை அடம் முடிக்குதுன்னு வச்சுப்போம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நம்ம எத்தனை பேர் பண்ணி வச்சிருவோம் இல்ல அதெல்லாம் முடியாது அது தப்பு கலாச்சார சீது அந்த குழந்தைய போட்டு அடி போனி சாப்பிட சாப்பிடாம இரு பரவாயில்ல எந்த ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்போமா முடியாது அப்போ அந்த நேரத்தில் நம்ம கையில் அதிகாரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கிட்ட நம்மளால குழந்தைய அடக்கி வைக்க முடியுதுன்னா அப்போ மொபைல் கொடுக்கறதுல மட்டும் நம்மளால ஏன் அதை சுலபமா பண்ண முடியாது நம்ம நினைச்சா பண்ணலாம் இங்க மொபைல் தேவை குழந்தைக்கு இல்லை நமக்கு தான் நமக்கு தேவைங்கிறப்ப நம்மளை பார்த்தா குழந்தை அது இருக்கிறது கற்றுக்குது அப்பா மொபைல் பார்த்தா குழந்தை மொபைல் பாக்குறோன்னா சொல்லுது அப்பா விளையாண்டா குழந்தை விளையாடுறோம்னு சொல்லணும் இப்போ சின்ன வயசுல என்கிட்ட கேட்பாங்களாமா எங்க அப்பா மாதிரி பண்ணி காட்டுவேன் நான் இப்பெல்லாம் சட்டையெல்லாம் போட்டு இப்படி தலையெல்லாம் சீவி காட்டுவேனும் இப்ப ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா இப்படி வச்சுதான் காட்டும் ஏன்னா அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அப்பாங்கிறவர் ஒரு தொலைபேசி ஆபரேட்டர் அவ்வளவுதான் அப்படித்தான் குழந்தை நினைச்சிட்டு இருக்குது சோ நீங்க என்ன காட்டுறீங்களோ அதைத்தான் குழந்தைங்க கத்துக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரியான பல்வேறு குற்றங்கள் இருக்குது இதுல நன்மையும் இருக்குது நமக்கு தீமையும் இருக்கு நன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தகவல் பரிமாற்றம் நடக்குது நம்மளுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ண முடியுது நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற்றம் பண்ண முடியுது குழுவா உரையாடல் நிறைய பண்ணிக்கிறோம் வேலை வாய்ப்பு குறித்த தகவல் நிறைய பாத்துக்கிறோம் குறிப்பா பொழுதுபோக்குக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா பல பேருக்கு இருக்குது உலக நடப்புகள் என்ன சமுதாயத்துல என்ன நடக்குது நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஒரு குழுவா இதை ஆராயறது இப்படி இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம் ஆனா தீமைகளும் நிறையவே இருந்துட்டு இருக்குது தனிநபர் சம்பந்தமான தகவல்கள் நிறைய இங்க திருட்டு போகுது சட்டவிரோத பதிவு பதிவேற்றங்கள் நிறைய நடக்குது தவறான பதிவுகள் தெரிய சரியா இல்லையான்னு தெரியாத ஒரு கட்டத்துல சொன்னோம்னா அது வதந்தி வதந்தி தான் நிறைய பரமா பரிமாறிட்டு இருக்கிறோம் குழந்தைகள் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த மின் செல்பேசிக்கு அடிமையாகிறது அவங்களுடைய குணாதிசயத்துல சில மாற்றங்கள் நடக்குது மிக முக்கியமா கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நிறைய எங்க மாற்றங்கள் தொடர்ந்து நடவிட்டே நடவ தொடர்ந்து தான் இருக்குது இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் பெரும்பாலும் சோசியல் நெட்வொர்க்கிங் அப்படிமோ ஸோ அதைத்தான் இளைய சமுதாயங்கிறது மாதிரி இப்ப இணைய சமுதாயமா மாறி இருக்கு அதனாலதான் தலைப்பே நம்ம அப்படி கொடுத்தோம் ஸோ இணையதளம்ங்கிறது ஒரு நல்ல சேவை அதனால நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் ஆஹ் நாட்டு எல்லை வீட்டு எல்லை இந்த எல்லைகள்லாம் இப்ப இது உடைச்சிருக்குது இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற ஊர்ல இருக்கோம் வேற வேற நாட்டுல இருக்கிறோம் வேற வேற இடத்துல இருக்கிறோம் இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஒரே தளத்துல உட்காந்து பேச முடியுதுன்னா இதுக்கு நம்ம தொழில்நுட்பத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஆனா இதையே நம்ம அதை எதிர்மறையா யூஸ் பண்ற எதிர்மறையா உபயோகப்படுத்துறோமா நேர்மறையா உபயோகப்படுத்துறோமா நம்ம உபயோகப்படுத்துறதுல மத்தன்னா இருக்குது இதை நம்ம கத்துக்கலாம் இதுவும் அரசியல் தான் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்காமலே விலகி இருக்கிறதும் தப்பு தான் முதல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் இன்றியமையாதவை ஆங்கிலத்துல இன்னவிட்டபிள் விட்டபிள் அப்படிம்பாங்க நீங்க என்ன நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது இப்ப இந்த நம்ம வீட்டிலேயே பொது முடக்கம் மாதிரி நீங்க அனுமதிச்சாலும் அனுமதிக்கலனாலும் ஏத்துக்கலனாலும் ஏத்துக்கலனாலும் இது இப்படிதான் இருக்கும் இதே மாதிரிதான் இந்த தொழில்நுட்பங்களும் நிறைய வளர்ந்துட்டு இருக்குது அதை கத்துக்கங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம சரியா பயன்படுத்துறோமா தவறா பயன்படுத்துறோமா இது சரியா தப்பான்னு நம்மளுடைய அறிவு நமக்கு நிறைய சொல்லணும் இந்த மாதிரி கணினி சார் குற்றங்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமான வழியிலேயே நம்மளால அதை தீர்த்து வைக்க முடியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் பதிவேற்றாங்க தனிநபர் திருட்டு நடக்குது நம்மளுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் நமக்கு தெரியாம இணைய வழியில் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தருடைய புகைப்படத்தை போட்டு அதை போலியாவுக்கு உருவாக்குறது இந்த மாதிரி நிறைய நடக்குது பேர் போகுது பணம் போகுது நேரம் போகுது இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடக்குது அப்படின்னா அந்த ஆபத்தை நோக்கின நம்மளுடைய முதல் அடி அதை பத்தின நான் விழிப்புணர்வா மட்டும்தான் இருக்கணும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் நான் சேலத்துல ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இது நிறைய கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு அலுவலகங்களுக்கு தனி மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா என்னுடைய நோக்கமா இருக்கு நிறைய கல்லூரிகள்ல நம்ம என்னுடைய அறிமுகத்திலேயே பிரமிளா அவர்கள் சொன்ன மாதிரி சைபர் வாரியர் அப்படின்னு ஒரு குழு வச்சிருக்கிறோம் இங்க பத்து பத்து மாணவர்கள் இருப்பாங்க அதுல அஞ்சு பசங்க அஞ்சு பொண்ணுங்க இருப்பாங்க ஒரு ஆசிரியரோட சேர்த்து இவங்களுக்கு நான் நிறைய பயிற்சி கொடுப்பேன் இதை பத்தி இதன் மூலமா அந்தந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய குற்றங்களை அந்தந்த குழுவே தீர்மானிச்சு அவங்களே தீர்த்து வச்சிருவாங்க இதனால பேர் போறதோ சில பேர் அவசரப்பட்டு வாழ்க்கையில தொடச்சுக்கிற விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அதையும் நம்ம தினசரி செய்தித்தாள்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் என்னுடைய இந்த சைபர் வாரியர் அப்படிங்கிறது இது நாடு முழுவதும் நான் பண்றதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டு ஆன்லைன்லயே இதை ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய மக்களுக்கு நேரம் கொடுங்க சோ கருவிகளை பயன்படுத்துங்கள் நேசிக்காதீர்கள் மனிதர்களை நேசியுங்கள் பயன்படுத்தாதீர்கள் சோ இதுதான் என்னுடைய இறுதி வாதமாக இருக்கு இதை பத்தினா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் நன்றி சிறப்பு சிறப்பு ரகவேந்திரன் அவர்களே மகிழ்ச்சி இப்ப யார் யாருக்கு எல்லாம் கைய உயர்த்துங்க பாக்கலாம் அதாவது அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த கோல்டன் அவர்ஸ் கோல்டன் அவர்ஸ் உங்களுடைய ஏடிஎம்ல இருந்தோ இல்ல உங்களுடைய வங்கி அக்கவுண்ட்ல இருந்தோ பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு எஸ் வரும் இல்ல ஒரு வந்திருக்கும் இத பாத்துட்டு நேரத்திற்குள்ளாக அந்த வங்கியின் அலுவலருக்கோ இல்ல அதாவது நீங்க காவல்துறைக்கு போறதை விட வங்கியோட அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணி சொல்லிடணும் சொல்லிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஏன்னா கிரெடிட் கார்டு இதுலயே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு கிரெடிட் கார்டு என்ன டெபிட் கார்டு டெபிட் இருந்து போயிடுச்சுன்னா திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிரெடிட் இருந்து போயிடுச்சுன்னா ரெண்டு நாள் வர உங்களால் திரு ரெண்டு நாள் வர டைம் இருக்கு அதுக்குள்ளே வந்து எடுக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த பேங்க்ல ஒவ்வொரு பேங்க்லையும் ஒரு தனி டிவிஷன் வச்சிருப்பாங்க அந்த டிவிஷனுக்கு போயிட்டு அது வந்து வர்றதுக்கு வந்து தே கேன் கேட் இட் ஈஸிலி அதாவது என்ன ஆயிருக்குன்னா அவங்க அவங்களுக்கு யாருக்கு போயிருக்கோ அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நடுவில் மிடில் பர்சன்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பெரும்பாலும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வந்து ஓடிபி கூட கேட்காது ஸோ ஷுட் பி மோர் கேர்ஃபுல் இப்ப பிரமிளா அவர்களை அழைக்கிறேன் என்னையா கேள்வி கேட்க சொல்லிட்டு நீங்க பேசிட்டீங்கன்னு யோசிக்கிறாங்க நீங்க வாங்க ரவீந்திரன் அவர் ஒரு கேள்வி என்னன்னா பெண்கள் சார்ந்த விஷயம் நீங்க வந்து காவல்துறை வந்து இந்த சைபர் கிரைம்ல உதவி பண்ணிருக்கீங்க நிறைய கேசஸ் பாத்திருக்கீங்க உங்களை மிகவும் பாதித்து இது ஏன் இதை செய்யணும் அப்படின்னு இந்த அவேர்னஸ் சொல்ற விழிப்புணர்வு இதை கொண்டு சேர்க்கணும்ன்றதுக்கான ஒரு காரணம் ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா நிறைய பாத்துருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நிச்சயத்தில் நடந்தது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மாட்டிக்கிட்டீங்களா இதோ வந்துட்டேன் நன்றி நிறைய நடந்துருக்குதுங்க நம்ம நிறைய நம்ம மொபைல் ரீசார்ஜ் ஷாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்களை நம்ம மொபைல் ரீசார்ஜ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல தான் குறிப்பா பெண்களுக்கான ஆபத்து நிறைய நடக்குது இதை வந்து நம்ம சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம் அதாவது இணைய வழி பின்தொடர்தல் அதுதான் அதுக்கு அர்த்தம் இப்போ நிறைய குட்டி குட்டியான ரீசார்ஜ் ஷாப் இருக்குது நம்ம நிறைய என்ன போகிறோம் இதுக்குன்னு தனியா இடத்துலாம் நம்ம போகிறது இல்லை இப்போ கல்லூரிக்கு போகலாம் அலுவலகத்துக்கு போகிறோம் போகிற வழியில் எந்த இடம் இருக்கும் அங்கே நிறுத்துறோம் ஒரு பத்து ரூபாய்க்கோ ஐம்பது ரூபாய்க்கோ நம்ம அந்த அடையிலேயே ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறோம் நீங்கள் அப்படி பண்ணும்போது அதை வந்து ஈஸி ரீசார்ஜ் அப்படிம்பாங்க ஈஸி ரீசார்ஜ்னால் நீங்கள் உங்களுடைய எண்ணை கொடுத்துடணும் அவங்க அங்கே எழுதிப்பாங்க அவங்க அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க நமக்கு எஸ்எம்எஸ் மட்டும் வந்துடும் ஆ இருக்குது அப்படின்ட்டு போயிடுறோம் இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு சொல்லிட்டு வர தகவல் என்ன அப்படின்னா இதுதான் என்னுடைய தொலைபேசி எண் இது என் கையில தான் இருக்கும் அப்படின்றாங்க அப்ப அதே கடையில் இருக்கிற ஊழியருக்கோ அவருடைய நண்பருக்கோ இல்லை அங்கே சில நல்லவர்கள்லாம் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த தொலைபேசி எண் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க யாருன்னே தெரியாத நம்ம எண்லேருந்து அவங்களுக்கு போய் திரும்ப திரும்ப தகவல் போயிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க உங்களுக்கு பிங்க் கலர் சுடிதார் நல்லா இருக்குது இதுதான் உங்க காலேஜ் பஸ்ஸா ஓ இந்த டைம் தான் நீங்கள் கிளம்புவீங்களா இப்படி தொடர்ந்து தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு இதை தான் நான் முன்னே சொன்னேன் அனானிமிட்டி அனானமஸ் அப்படிங்கிறோம் நிறைய சொல்கிறோம் எனக்கு அனானமஸ் ஃபோன் கால்ஸ் வருது அனானமஸ் மெசேஜஸ் வருது அநேகர்கள் யாருனே நமக்கு தெரியாது அவங்க இணையத்தில் அவங்கெல்லாம் நமக்கு சில தகவல்கள் அனுப்பிட்டுருக்குறப்ப அந்த பொண்ணோட இருந்து பார்த்தா ஒரு பய உணர்வு வருது ஆல்ரெடி பெண்கள் பல பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் கல்லூரிக்கே வந்துட்டுருக்கிறாங்க வேலைக்கும் வராங்கங்கிறப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றதுனால நம்மளுடைய வளர்ச்சி கெட்டுருமோன்னு அவங்களும் பயந்துக்கிட்டே சொல்றது இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அங்கே நம்மளுடைய நம்பரை கொடுத்துட்டு வர்றது தான் அப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கு எளிய வழிமுறைகள் ஒண்ணு இருக்குது ஈஸி ரீசார்ஜ் பண்ணாம அந்தந்த கடைகளுக்கே போனீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஏர்டெல் ஷாப் ஓடாபோன் ஷாப்னு தனித்தனியா வச்சிருக்காங்க அங்க போய் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுவும் கிடைக்கலையே ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம் ஈஸியா நடக்கும் அப் எங்கேயும் வேணாம் அதே டீ கடையோ பொட்டி கடையிலோ எங்க ஈஸி ரீசார்ஜ் பண்றோமோ அங்கேயே கார்டு தனியா வச்சிருப்பாங்க அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை அப்படி ஸ்கிராச் பண்ணி அந்த நம்பரை போட்டு நீங்க ரீசார்ஜ் அதுலயும் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா சேலத்தில் ஒரு தடவை ஒரு ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இணையதள சேவை கொடுக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய அது வந்து செல்போன் கடை தொடர்ந்து அந்த இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் ரெண்டுமே கம்பைண்டாக சேர்ந்து இருந்திடும் அங்கே வந்து நிறைய இந்த மாதிரிலாம் குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சீல் பண்ணிட்டாங்க டிவிலாம் நிறைய நீங்கள் இந்த மாதிரி செய்திகளில் பார்த்துருக்கலாம் அந்த ஒரு மேஜை மேலே எல்லாத்தையும் வரிசையாக அடிக்க பொருட்கள் பொருட்களெல்லாம் அங்கே பார்த்தா ஒரு நோட்டு இருக்குது ஒரு கோடு போட்ட பெரிய நோட்டு புத்தகம் ஒன்று இருக்குது அதை திறந்து பார்த்தா நிறைய பேரோட நம்பர் இருக்குது அது போதே தெரியுது இது ரீசார்ஜ் பண்ணின ஒரு நோட் அப்படின்ட்டு நிறைய எண்களுக்கு பல வண்ணங்கள்லாம் அவங்க அடிக்கோடிட்டு வச்சுருந்தாங்க ஹைலைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க அது என்ன அப்படின்னா பச்சை கலர்ல ஒன்று சிகப்பு கலர்ல ஒன்று மஞ்சள் கலர்ல ஒன்று ப்ளூ கலர்ல ஒன்று நிறைய இருக்குது இது என்னமோ வில்லங்கமாக இருக்குது ஏன்னா அதை பின்பக்கமாக பார்த்தா அங்கே அவர் அதுக்கு ஒரு அட்டவணை போட்டிருக்கிறாரு இண்டெக்ஸ் என்னங்க மேஜர் சுந்தர்ராஜன் மாதிரி நான் தமிழ்லேயும் சொல்லி இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அட்டவணையில என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா சிகப்பு கலரில் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே பதினெட்டு வயதிற்கு கீழ் அண்டர் எயிட்டீன் பிலோ எயிட்டீன் பச்சை கலர்ல போட்டு அண்டர்லைன் பண்ணியிருந்தது எல்லாமே மேரிடு அதுக்கப்புறமா ப்ளூ கலர்ல போட்டிருந்ததெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இது என்னன்னு நான் சொல்லி இங்க யாருக்கும் தெரிய வேண்டியது இல்ல இப்படி அவங்க எதுக்கு இந்த குறியீடு வச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு சாதாரண ரீசார்ஜ்ல எவ்வளவு நடக்குது அப்ப அந்த நம்பர்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க எந்த அடிப்படையிலன்னா ஐம்பது ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு அந்த நம்பர் அந்த ஆள் வித்துருக்கிறாரு இவங்க போட்டோ எது இவங்க போட்டோ எது ஏன்னா அவங்க கிட்ட அந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா அதை வச்சு யார் எந்த டைமுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணாங்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட குறிப்பு இருக்குது இதை எடுத்து விற்க ஆரம்பிக்கிறான் இதுதான் அவங்க ஃபோட்டோ இது அவங்க நம்பர் அந்த அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து அவங்க நிறம் எப்படி இருக்குது அவங்களுடைய உடல் அளவுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஐம்பது இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு அவங்க நம்பரே கொடுக்குறாங்க ரொம்ப சாதாரணமாக இது சேலத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்குது எப்போ நான் சொல்கிறது நாலு வருஷத்துக்கு முன்னால் இதை தாண்டி ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அப்படின்னா விளையாட்டுக்குங்கிற பேர்ல ஒரு பொண்ணு தன்னோட ஃபோட்டோவெல்லாம் ஆன்லைன்ல போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க சோஷியலைசிங் வாட்ஸ் யூர் ப்ராப்ளம் இதுதான் அவங்களுடைய அந்த பதிவாக இருக்குது அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இதான் வச்சிருக்காங்க இது என்னுடைய உரிமை இதை நீ ஏன் கேள்வி கேட்குற அப்படின்னு இந்த சூறரை போட்டில் சொல்லுவார் வாண என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தாங்கிற மாதிரி ஆன்லைன் என்ன உங்களுக்கு மட்டும்தானா நாங்களாம் அதை பண்ண கூடாதா சந்தோஷமா பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க நான் சொல்றது என்னன்னா எல்லாருமே கார் ஓட்டுங்க ஆனா பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கான லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஓட்டுங்க தான் சொல்றேன் இந்த மாதிரி விளையாட்டுக்கு போட்ட போட்டோல்லாம் சேர்த்து வச்சுதான் போர்னோகிராபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆபாச படத்துல போய் அந்த பொண்ணோட புகைப்படம் மாட்டிக்குது வேற யாரோ ஒரு நண்பர் அவரு சொல்லி அவரோட நம்பர் சொல்லி அப்படி ஒருத்தர் மூலமா தான் வந்து உன்னுடைய போட்டோ வந்து ஆபாசமா ஆன்லைன்ல போட்டிருக்கிறாங்க அத நீ கவனிக்கலையா ஏன் இப்படிலாம் பண்ண இப்படிலாம் ஒரு பொண்ணான்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பொண்ணை கையெடுத்துருச்சு அதுக்கப்புறமா காவல் நிலையம் கூட்டிட்டு வந்து உக்காந்து பேசி இது பிரச்சனை தான் ஆனா உயிரை பொய்க்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நாங்க சொன்ன மாதிரி அந்த எங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபத்துல அதை தீர்க்க முடியும் நம்ம கலாச்சாரம் பொண்ணு வாழ்க்கை போயிடும் நிறைய பயமுறுத்தி வைக்கிறதுனால அந்த பொண்ணு இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம சாலையில் நடந்து போய்ட்டுருக்குறோம் நாயகி அடிச்சிருச்சுன்னா உடனே நம்ம சாக்கடைக்குள்ளார குளாரை விழுந்துடுறோம் கிடையாது அந்த மாதிரி தான் அது நம்ம தப்பு இல்லை அந்த நாயோட தப்பு இந்த இடத்துல நான் நாயை தாங்க சொல்றேன் அவங்களோட தப்புங்கிறப்போ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி குற்றங்கள் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இவங்களுக்கு தான் நடக்கும் இப்போ இவ்வளோ பேசுகிறேன் எங்கள் வீட்டு பெண்களுக்கே தான் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆன்லைன் எல்லாரோட போட்டோ ஆன்லைனில் நம்ம வச்சிருக்கிறோம் இதுக்காக கொண்டே பயந்து போய் நம்ம பின்வாங்க கூடாது இது ஒரு பொதுவெளி இணையதளம் இப்போ சாலையில விபத்து நடக்குதுங்கிறதுக்காக நம்ம வண்டி ஓட்டாம இருக்கிறது இல்ல ஃப்ளைட் கிராஷ் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம பிரயாணம் பண்ணாம இல்லை அதே மாதிரிதான் அதுவும் தெரிஞ்சன எதிரிகளை விட தெரியாதிகள் நிறைய ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்கிறாங்க அதனால இது எல்லாத்துக்குமே சட்டத்துல ரொம்ப எளிய முறையிலே வழிகள் இருக்குது ஸோ சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அடையாளம் மறைக்கப்படும்ங்கிறத அடிப்படை ரூல் அங்க இருக்குது யுவர் ஐடென்டிட்டி வில் பி ஹிடன் நம்ம யாரும் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எங்களுக்கு தான் பிரச்சனை இதுதான் விஷயம் சொல்ல மாட்டாங்க பேப்பர்லேயும் அந்த நியூஸ் வராது இது சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு ரூல் இல்ல நான் இங்கே எங்கேயுமே போக விரும்புலிங்கன்னா நீங்க அழகா வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்க இணையதளத்துலேயே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கும் இருக்கு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துல ஸோ சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது ஆன்லைன்ல அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்க வீட்டில் அமர்ந்தபடியே ஒரு பொருளை ஆர்டர் பண்ற மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிடலாம் பட் ஏதோ ஒரு வகையில பண்ணுங்க ஆனா அமைதியா மட்டும் இருக்கக்கூடாது நமக்கு எதிராக இப்ப நிறைய பேர் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா ஏன் இதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னா பொதுநலன் கருதி சிலதெல்லாம் எடுக்க மாட்டாங்கங்க இப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில மட்டும்தான் ஆன்லைன் ரம்மி தடை பண்ணியிருக்கிறாங்க ஏன் இங்க இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் போச்சு நிறைய பேர் இதனால எங்களுக்கு பணம் போயிடுச்சு உயிர் போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதன் பேர்ல ஆக்சன் எடுக்கிறாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இது விபத்து பகுதின்னு எழுதியிருப்பாங்க எல்லா இடத்துக்கும் எழுத மாட்டாங்க எங்க அதிகம் ஆக்சிடென்ட் நடக்குதோ சாரி எங்க அதிகம் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போதோ அதை மட்டும்தான் விபத்து பகுதின்னு அறிவிப்பாங்க அந்த மாதிரி இன்னென்ன குறிப்பிட்ட விஷயங்களெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அதை பொறுத்து தான் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ அங்கே நண்பர் கூட சொன்னார் நமக்கு பணம் போயிடுச்சு உங்கள் பணம் ஆன்லைனில் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் நூறு சதவீதம் திரும்ப பெற முடியும் வாய்ப்பு இருக்குது அந்த கோல்டன் அவர்ஸ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் ட்ரான்சாக்ஷன் சொல்லப்படக்கூடிய தவறுதலான பரிமாற்றம் நடக்கும் அப்படி நடக்கும்போது அதிகபட்சம் பத்து நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார அந்த பணம் திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஜாயின் ஆயிடும் இதுக்கான அல்காரிதம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் வந்து ஆல்ரெடி அங்கே பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து தேட்டர்ல டிக்கெட் எடுக்கும் போதோ இல்லை அமேசான் போன்ற இணையதளத்தில் நீங்கள் பொருள் வாங்கும் போதோ இல்லை பில்லு கட்டும் போதோ இது நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தர் ஆன்லைன்ல இருந்து பணம் எடுத்துட்டாருன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது நம்ம அதுக்கு கொஞ்சம் டியூன் பண்ணும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக தான் நம்மளை காவல் நிலையத்துக்கு போங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரம் நமக்கு இருக்குது நம்ம ஆன்லைன்ல துணைச்ச பார்த்து திரும்ப எடுக்கிறதுக்கு அந்த முதல் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தான் அதிகபட்ச நேரம் அதை விட்டுட்டோம்னா திரும்ப எடுக்கவே முடியாது சோ எவ்வளவு சீக்கிரமா போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பேரும் பணமும் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு முகநூல்ல நிறைய தெரியாத நண்பர்களுக்கெல்லாம் நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்றது தப்புங்க இது ஒண்ணும் நம்ம கவர்மெண்ட்ல விழா எல்லாம் எடுக்க போறது விருதும் கொடுக்க போறது யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம எதுக்கு நண்பரா இருக்கு ஆங்கிலத்துல ஸ்லீப்பர் செல் அப்படிம்பாங்க இல்லையா அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க ஒரு போட்டோ இருக்காது நம்ம புகைப்படம் எதுக்கு அவங்க ஒரு லைக் கூட போட மாட்டாங்க ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பல பேர் ஆன்லைன்ல இருப்பாங்க முதல்ல அந்த நபர்கள் எல்லாம் விளக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனை தீந்துரும் சைபர் கிரைம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய தலையீடு முப்பது சதவீதம் இல்லாம உங்களுக்கு ஒரு குற்றம் நடக்கவே நடக்காது தெரிந்தோ தெரியாமலையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதுக்கு தொடர்பாக தான் இருக்கிறீங்க அதுக்கு தூண்டுகோலாக நீங்கள் கட்டாயம் இருக்கிறீங்க ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் கிடையாது தயவு பண்ணி நம்பவே நம்ப வேண்டாம் மூன்று விஷயங்கள் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை ஒன்று இங்கே எதுவுமே இலவசம் இல்லை ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இங்கே கிடையாது நீங்கள் பணமாக கொடுக்காம இருக்கலாம் ஆனால் உங்கள் தகவலாகவும் உங்கள் நேரமாகவும் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க ரெண்டு இங்கே வந்து தனிமை பிரைவசி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் எப்போ எந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு யார் நினைச்சாலும் பார்க்கணும்னு நினச்சா அதுக்கான கருவிகள் நிறைய அவைலபிளாக தான் இருக்குது ஈஸியாக பார்க்க முடியும் இங்கே ப்ரைவசின்னு ஒன்று கிடையாது மூணு டெலிட் அப்படிங்கிற வார்த்தை வேணாங்கிறதுக்கெல்லாம் டெலிட்ங்கிற ஆப்ஷன் கிடையாது ரொம்ப சிறு சுலபமா இப்போ நீங்கள் இப்போ ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அது நிறைய தண்ணி இருக்கு அந்த தண்ணியை எப்படி நீங்க டெலீட் பண்ணலாம் குடிச்சிடலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் அதுல இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் கிழிச்சிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன்னா ஒத்துக்க முடியாது நம்ம டெலிட் அப்படிங்கிறது அதுதான் அந்த பேரு அந்த ஐடென்டிட்டியை மட்டும்தான் அதை டெலிட் பண்ண ஒழிய அந்த ஃபைல் அங்கேயேதான் இருக்குது நம்ம திரும்ப தேடும்போது கூட அதோடைய பேரை வச்சுதான் தேடுறோம் அப்போ பேர் வச்சா அப்படி ஒரு ஃபைல் இல்லை ஓகே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கூடாது நிறைய பேர் பென் டிரைவ் வச்சிருக்கிறீங்க மெமரி கார்டு வச்சிருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு ஜிபி மெமரி கார்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா நாலு ஜிபிக்கு டேட்டா எடுக்கலாம் ஒரு ஜிபி மெமரி கார்டில் அப்போ நீங்கள் டெலிட் பண்ணது அதுக்கு முன்னே டெலிட் பண்ணது அதுக்கு முன்னே டெலிட் பண்ணது எல்லாமே இந்த மொபைலில் தான் இருக்கும் அந்த மெமரி கார்டில் தான் இருக்கும் அதனால தான் நிறைய பேர் அந்த மெமரி கார்டை மொபைலில் சர்வீஸ் பண்ணுறப்ப இந்த தகவல்கள்லாம் எடுத்துகிட்டு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கான விஷயம் அதுதான் மூணு விஷயம் ஆன்லைன்ல கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது இங்க ப்ரைவசின்னு ஒன்று கிடையவே கிடையாது எதையுமே நீங்க டெலிட் பண்ண முடியாது தெரியாதனமாக அப்படி போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் இங்க முத்துராஜுங்கிற ஒரு சாரி அழகுராஜுங்கிற ஒரு கை ஹோஸ் ஹோஸ்ட் யாரு அவர் ரொம்ப நேரமா ஒரு கை தூக்கிட்டு இருக்கிறாரு அவர் அன்மியூட் பண்ணி விட்டீங்கன்னா

உங்களுடைய உங்களுடைய சரி சரியா நல்ல சிறப்பான பேச்சு ராகவேந்திரன் ஐயா எளிமையாவும் இனிமையாவும் இருந்தது ஒரு அக்கௌண்டபிலிட்டி என்பதற்கு கூட தமிழில் சரியான பதங்களோட சொன்னது ரொம்ப சிறப்பு அந்த கடைசியா சொன்னது மூணுதான் ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது அதை தொடர்பான ஒரு கேள்விதான் இருந்தது ஒரு ஒரு விளையாட்டு போக்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுக்கப்பட்ட படங்கள் அதை டெலிட் அப்படின்ற இப்ப ஏற்கனவே சொன்னதுதான் டெலிட் அப்படின்றது டெலிட் ஆகிறது இல்லை வேற யார்கிட்டயாவது போனா அது எடுக்கப்படுது அப்படின்றாங்க அது நாமளே அழிக்க முடியுமா அது அந்த மாதிரி டெலிட்ன்றத முழுக்க முழுக்க டெலிட் செய்யப்பட முடியுமா தேவையில்லாத சில படங்கள் வேடிக்கைக்காக வந்தது யாரோ அனுப்புனது அனுப்பினது நம்மள்கிட்ட இருக்கு அதை அதை நம்ம செய்ய முடியுமா அந்த எண்ணத்தை வேணா அழிக்கலாம் அந்த புகைப்படத்தை நம்ம அழிக்க முடியாது இப்ப நம்ம இந்த எஸ்டி கார்டுன்னு அதுல சேமிச்சு வச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்ப ஏன் எஸ்டி கார்டுல எல்லாத்தையும் பதிவு ஏற்றுங்க அப்படிங்கிறோம்னா ஐநூறு ரூபாய் எஸ்டி கார்டை நீங்க உடைச்சு போட்டு போறத நமக்கு சொல்லப்போம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மொபைல உடைக்கிறதுக்கு அந்த மெமரி கார்டை உடைக்கிறது ஈஸி தேவைன்னா மட்டும் ரொம்ப தேவைன்னா மட்டும் நன்றி உங்களுக்கு இணையம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம் ஏன்னா நேரம் கருதி நம்ம சில விஷயங்களை தான் சொல்லி இருக்கிறோம் பொதுவா ரெண்டு நாள் பயிற்சி எடுக்கிறது இதெல்லாம் வணக்கம் வணக்கம் ஐயா வாங்க நேரம் கருதி சுருக்கமா ரெண்டு கேள்வி இருக்குங்க பொதுவான விஷயம் இந்த ஆன்லைன்லயே பொருள் அஞ்சல் அஞ்சலைய சாதனம் தான் இருக்கு போன்ல இப்படி நிறைய பேர் நிலையம் போய் ஐயாயிரம் ரூபாய் பொருளை அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க பார்த்தா காய்கறிகள் இருநூறு ரூபாய்க்கு கூட பெறாது நிறைய பேர் ஏமாந்து அதை எப்படி ஒன்று சொல்றது கேள்வி சரிதானாங்க ஐயா 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 நீங்க கேக்குற கேள்வி சரிதான் அதாவது இணையத்துல வந்து ஒரு பொருள் தரம் இல்லாத பொருளை நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கிடுறோம் அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க அது நீங்க நல்ல இணையதளத்துல போய் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி வாங்கும்போது அந்த ஆசை தான் நம்மள வழி வழி நடத்துங்க ஐயா வேற ஒண்ணு இல்ல அதத்தான் ராக வேந்திரன் அவர்களும் நினைக்கிறேன் ஒண்ணும் இல்ல ஒரு டிவி நாற்பதாயிரம் ரூபாய் டிவி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லி போடுவான் அவன் அமேசான்லயும் போட மாட்டான் பிளிப்கார்ட்லயும் போட மாட்டாங்க யாரு என்ன நடக்குது இப்ப இப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம கட்டுற பணம் வந்து இப்ப அது ஏதோ முகம் தெரியாத ஒரு வெப்சைட்டுக்கு போயிடும் அங்க இருந்து நீங்க திரும்பி வாங்குறது வந்து ரொம்ப கடினம் அவங்க நம்மள கண்டுக்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி வந்து சிறந்த இதெல்லாம் நடக்கும் இல்ல உங்களுக்காக ஒரு தரம் குறைந்த பொருள் அனுப்புறான்னா பெரிய அள பெரிய மனப்பான்மையில இருக்கான்னு அர்த்தம்யா பொருளையாவது அனுப்பி வச்சிருக்காங்க பொருள் கூட அனுப்பாம ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமாங்க இதுவும் இது அடுத்த கேள்வி கேள்வி இந்த பதினாறு ஏடிஎம் கார்டில பதினாறு நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சொல்லி ஏமாந்திட்டு கடைசி சொல்ல முடியலன்னா நாலு சரிங்க சரிங்க இப்படியும் ஏமாந்துறாங்கயா பொதுவான கேள்வி இந்த மாதிரி இருக்கிறது அதுக்கு என்னங்க எவ்வளவு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுயா எங்க இருந்து வர்றதுங்கறத இதுதாங்க பொதுவான இரண்டு கேள்வி அது முதல்ல கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க வங்கியில குறிப்பா இல்ல இல்ல வங்கியில இருந்து கேக்க மாட்டாங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்றேன் உங்க கா அது முன்னாடியே சொன்னதான் ஐயா அவங்க சொல்ற சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்சன்ஸ்ன்றது ஓடிபி கூட கேட்காது உங்ககிட்ட அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் பணம் எல்லாத்தையும் அதனால இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு இப்ப ராகவேந்திரன் வாங்க சொல்லுங்க சொல்றீங்க நான் கேப்பமில்ல ஓகே அவருடைய முதல் கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா நான் முன்னே சொன்ன மாதிரிங்க நம்மளுடைய தலையீடு பங்கீடு முப்பது சதவிகிதம் இல்லாம நமக்கு ஒரு இணையதள குற்றமோ அதுக்கான முயற்சியோ எப்பயுமே நடக்காது இத தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய இந்த பேராசை குணம் கிரீடினஸ் இது ஆன்லைன்ல அதிகமா இருக்குது ஒரு ரூபாய்க்கு பென் டிரைவ் தரானாங்கன்னா மக்கள் நம்புறாங்க அதையும் நிறைய பேருக்கு பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு எப்படி தர முடியும் ஐநூறு ரூபாய் பென்ட்ரைவ் எப்படி ஒரு ரூபாய்க்கு வரும்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும் வரதில்ல எஸ் எம் எஸ் லாட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபோர் ஒன் நைன் நைஜீரியன் ஸ்கேம்னு ஒண்ணு இருக்குது இது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு லாட்ரி விழுந்துருக்குது இத்தனை கோடி ரூபாய் உங்க பேர்ல இருக்குன்னு நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ்ல எம் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டாக்ஸ் கட்டுங்க ஆன்டிரிஸ்ட் ஆக்டுக்கான பணம் கட்டுங்க கஸ்டம்ஸ்க்கான டியூட்டி கட்டுங்கன்னு இல்லாத லாட்ரிக்கு நம்ம கேட்ட பணம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம கலந்துக்காத போட்டிக்கு நமக்கு யாரும் காசு கொடுப்பாங்கன்னு நம்ம அடிப்படையாக யோசிச்சாலே போதுமே நம்ம ஏமாற்றம் தான் எங்க பெருசா இருக்குது பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா ஒரு வங்கியில மேலாளா இருக்கிறவங்க எல்லாம் வட இந்தியாலும் தான் வந்திருப்பாங்க ஒரு அரகுற தமிழ்ல பேசுறாங்கன்னா நம்ம கொடுத்துட்றோம்ல நம்ம கேட்கணும்ல நீங்க மேனேஜரா எந்த மேனேஜரை சொல்லுங்க நம்ம கேட்கறதில்ல இல்ல ஆமா சார் காட் மேல சார் பதினாறு நம்பர் இருக்கு சார்னா ஓ பெரியாள் போல இருக்குது தமிழ் கஷ்டப்பட்டு நமக்காக பேசுறாரு அப்படின்னு நம்ம நம்ப கூடாது வங்கியில இருந்து உங்ககிட்ட மூணே மூணு கேள்விதாங்க கேட்பாங்க உங்களுடைய முழு பெயர் நீங்க வங்கியில என்ன சான்று கொடுத்துருக்குறீங்களோ அதுல இருக்கக்கூடிய உங்களுடைய முகவரி நீ உங்களுடைய பிறந்த தேதி இது மூணு மட்டும்தான் அவங்க கேட்கணும் எதுக்குன்னா கூப்பிட்டு இருக்கிறது தானு வங்கி சரிபார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் அதை கேட்பாங்களே ஒழிய கிட்டே நம்மளுடைய தகவல் எல்லாமே இருக்குமே ஸோ என்னைக்குமே யாராவது நமக்கு நம்மளுடைய பயனர் பெயரையோ கடவுள் சொல்லையோ அதாவது தமிழ்ல சொல்லணும்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்க கூடாது ஏன்னா இது வங்கிகளுக்கே தெரியும் நம்ம கணக்குல என்ன இருக்குங்கிறது அதனால இந்த மூணு கேள்வி மட்டும்தான் வங்கியில இருந்து நம்மளை கேட்பாங்க வேற எதையும் நம்ம இப்படிலாம் கொடுத்து ஏமாறக்கூடாதுங்க ஆனா முத எடுத்த உடனே ஆரம்பிச்சு தீதும் நன்றும் பிறர் தர வர ஒரு நாட்டு பாடலை சொல்லிங்க எதுவானாலும் கொஞ்சமாவது நெருப்பு இல்லாம போயாதுங்கிற மாதிரி நம்ம அதை ஆசைப்பட்டாதான் சிக்குவோம் இல்லையா இல்லையா சிக்க மாட்டேன் நல்ல அருமையான ஒரு தொடக்கம் கொடுத்து முடிச்சிருக்கீங்கய்யா வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்கள் பணி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஒருவேளை யாரும் கும்பல்ல கேள்வி கேட்க முடியல என்ன தனியா தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா

நிறைய கை தட்டிட்டு இருந்தீங்க சிறப்பா இருந்துச்சு காலையில பள்ள தேய்க்கிறோமோ இல்லையோ காலையில எந்த சொல்லி சில தான் தேய்க்கிறோம் ஆஹ் யாரா அனுப்புறான் ஏடா வந்துச்சு அப்படின்ட்டு உண்மையிலே எங்க கரெக்டா நீங்க சொல்லதெல்லாம் முதல்ல நம்மள சரி பண்ணிக்கணும் அதை சரி பண்ணாம மீதி எல்லாம் போய் பேசுறது பிரயோஜனம் கிடையாது சிறப்பா சொன்னீங்க ஐயா ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு ஆவலோடு எதிர்பார்த்தேன் அந்த ஆவலை நீங்க முழு நிவர்த்தி பண்ணிருக்கீங்க ஆமா என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்க என்னெல்லாம் கேட்பாங்களோ அதை நீங்களே நீங்களே பேசிட்டீங்க அது வரைக்கும் ரொம்ப சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேர் இதனால பயனடையணும் ரொம்ப 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 மகிழ்ச்சி காலத்துக்கு ஏற்றால போல இளைய சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நல்ல செய்தி சிறப்பு நிறைய பணியாற்றீங்க வாழ்த்துக்கள் வணக்கங்களே நன்றி இருக்காங்களே

சோ அதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாக்குறது ஏன்னா என்னன்னா கேட்டீங்கன்னா நம்ம உள்ள போல போஸ்ட் எல்லாம் போடுவாங்க இந்த பாதுகாப்பு பத்தி ரொம்ப தெரியாது இது சத்தியா கொஞ்சம் சொல்லிருக்கிறாரு அதோ அதோட இது இருக்கு சோ அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா கண்டிப்பாங்க இப்ப நமக்கு மக்களுக்கு அதிகமா பிடிச்ச ஒரு வார்த்தையா அந்த ஹாக்கிங் அப்படிங்கறது வந்திருக்கு இப்ப விஜயகாந்த் அவர்கள் படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானுங்கிற ஒரே ஊர்ல இருந்து மட்டும்தான் தீவிரவாதி வருவாங்க வேற எங்க இருந்துமே வரமாட்டாங்க அதனால எதா இருந்தாலும் இது பாகிஸ்தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு இணையத்துல எந்த ஒரு தொந்தரவா இருந்தாலும் உடனே என்ன ஹேக் பண்ணிட்டாங்க இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறது நம்ம இந்த யூடியூப் பார்த்தோ டிவி நிகழ்ச்சியை பார்த்தோ சமையல் பண்ற மாதிரி அவ்வளவு சுலபமான விஷயம்லாம் கிடையாதுங்க இப்ப என்ன ஒருத்தர் ஹேக் பண்ணணும்னா ரெண்டு அடிப்படை இருக்குது ஒண்ணு எங்கிட்ட அளவில்லாத பணம் இருக்குது அதை திருடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஹேக் பண்ணலாம் நான் ஒரு அரசாங்க ஊழியர் என்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்குது அதை திருடணும்னு நினச்சாங்கன்னா ஹேக் பண்ணலாம் இது ரெண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை பணைய வச்செல்லாம் ஒருத்தர் ஹேக்கிங் பண்ண மாட்டாங்க அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியும் இல்லை நீங்கள் வேணால் ஆன்லைனில் போயிட்டு ஒரு கூகுளில் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எத்தனை இந்த மாதிரியான ஹேக்கிங் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதுக்கான சரியான பெயர் தெரியாமாவிலே நம்ம வந்து அதுக்கு ஹேக்கிங்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம் இப்போ சாயந்தரத்தில் கூட நான் இப்போ பிரமலா மேடம் கிட்ட தான் சொன்னேன் நான் ஒரு ஏழாவது படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு நெஞ்சு எரிச்சல் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு மாதிரி பண்ணுறேன் இப்படிலாம் சொல்லிறேன் தண்ணி கொடுங்கங்கிறேன் ஐஸ் கொடுங்கிறேன் சர்க்கரை கொடுங்கிறேன் என்னென்னமோ பண்ணுறோம் என்னால் முடியல அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு நான் வாந்தி எடுத்துகிட்டு பக்கம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க வாந்தி வருதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா எனக்கு அது ஆக்சுவலாக அதுக்கான பேர் என்னன்னா அசிரிட்டி அப்படின்னு இல்லைங்களா அஜீரண கோளாறு அசிரிடி அதுதான் எனக்கு வந்துருக்கு இதுக்கு இதுதான் பேர்னு எனக்கு தெரியாது அதனால நான் என்னென்னமோ செய்க பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால மக்களுக்கு அந்த ஹாக்கிங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கனால எல்லாத்துக்கும் ஹேக்கிங் அப்படின்றாங்க இப்போ போன்ல திடீர்னு தேவையில்லாத மெசேஜ் வந்து என் போனை ஹேக் பண்ணிட்டாங்க நம்ம சந்தானம் பாஷையில் சொன்னா நீ அவ்வளோ அவ்வளவு பெரியாலாம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சோ இதுக்கான சரியான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி குளோனிங் அப்படி நான் உங்களுக்கு இந்த சேட்டில் போட்டிருக்கேன் ஐடி க்ளோனிங்னா ஒருத்தருடைய ஐடி மாதிரி அப்படியே இன்னொன்று டூப்ளிகேட்டா ரெடி பண்றது இது எப்படிலாம் ரெடி பண்றாங்க பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதை பண்றது யாருன்னா நம்மளுடைய நண்பர் வட்டத்துல தான் பண்ணுவாங்க நான் முன்னையே சொன்ன மாதிரி சில ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம் இல்லையா ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்ப என்ன ஒருத்தர் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் கிராஸ் பண்றப்பெல்லாம் இப்படியே பார்த்துட்டு இருந்தார் நான் ஒரு கட்டத்துக்கு மேல போய் கேட்டேன் அந்த இன்டர் பிரேக் டைம்ல சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கே கிட்னி கிட்னி மாதிரியே மாதிரியான ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க வந்தோடனே பேசியிருக்கலாம்ல இப்ப இவர்கள்லாம் தான் இந்த ஸ்லீப்பர் செல் நான் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணப்போ ஒரு வேற மாதிரி இருந்தாரு அஞ்சு வருஷத்துல ஒரு ஆளே டோட்டலாக மாறி இருந்திருக்கிறாரு அவரு இப்ப இதே நான் என்னுடைய முகநூல் நண்பரை பார்த்தேன்னா ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ஒரு குறைஞ்ச அளவு ஒரு வார்த்தையாவது போய் பேசலாம் டே முறைச்சிக்கிட்டே தான் நமக்கு என்ன நினைக்கிறது அப்ப இதுதான் அந்த ஸ்லீப்பர்ஸ் செல் எதுக்குன்னே தெரியாம குரூப்ல சில பேர் வச்சிருப்போம் எண்ணிக்கைக்காக மட்டுமே அப்படி இருக்கிற ஒருத்தர் தான் இதை வந்து முதல்ல பண்றாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது என்னன்னா உங்களோட ஐடியை லாக் பண்றதுக்கு இப்ப வாய்ப்புகள் இருக்குங்க ப்ரொஃபைல் லாக் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ப்ரொஃபைல் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐடியை ஓப்பன் பண்ணி கூட யாருமே பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளே பிக்சர்னு சொல்கிறோம் இல்லையா அதை கிளிக் பண்ணால் அது பெருசா ஆகும் அது கூட நடக்காது தான் பார்க்க முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் டிஸ்பிளே பிக்சரு பேக்ரவுண்ட் பிக்சரு உங்கள் பேரு உங்கள் ஸ்டேட்டஸ் மெசேஜ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னென்னலாம் தகவல் கொடுக்குறீங்களோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை வச்சு டூப்ளிகேட்டா இன்னொரு ஐடியாவே கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐடி க்ளோனிங் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் மக்கள் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா நான் முன்னே சொன்னதே தான் மியூச்சுவல் ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துடக்கூடாது இப்போ இங்கே இருக்கிற பல பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுப்பேன் இப்போ நாளைக்கு ஓ இவங்கள்தான் நமக்கு தெரியுமே ஓ எல்லாம் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்காங்களா உடனே நல்லவங்களா இருப்பாங்க அப்படி இல்லை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு எனக்கு கிடையாது இல்லை அப்போ எனக்கு அவங்க தேவையா நான் தான் முடிவு பண்ணும் எனக்கு யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா நான் ஒரு அஞ்சு விஷயம் பண்ணுவேன் முதல்ல ஒரு பேர் இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு பேரு ஃபேக் ஐடி ஒரு பொண்ணு எனக்கு சொன்னாங்க என்னோட குழுவுல இருக்கிறவங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் நீங்க அக்செப்டே பண்ணிக்கல என்ன பேருங்க அப்படின்னா டேடிஸ் கேர்ள்னு போட்டிருக்கும் பாருங்க ஒரு ஐடின்னு உங்க பேர் என்னன்னா அவங்க அவங்களோட பேர் சொன்னாங்க உங்க பேரே நல்லா ஏன் இந்த பேரை கொடுத்துருக்குறீங்க சரி போட்டோவே இல்ல ஒரு குழந்த போட்டோதான் இருக்குதுன்னு அது நான் தான் அப்படின்னா அந்த குழந்தை நீங்களா இருந்துட்டு போலாம் இப்ப இருக்கிறவங்க புகைப்படம் தான் நீங்க அங்க வச்சிருக்கணும் இது ரெண்டுமே போடாம நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா இல்ல சார் ஆன்லைன் ரொம்ப சேஃப் இல்ல அதுவும் வந்து சாராய கடைக்கு முக்காடு போட்டு போற மாதிரி இருக்கு அது தப்பான இடம் தெரிஞ்ச முதல்ல நீங்க போக கூடாது நான் போவேன் ஆனா நான் மட்டும் நல்லவேன் இது எப்படி இருக்குன்னா நம்ம ஆங்கிலத்துல ஸ்னேக் பீக் அப்படிதான் ஒரு சாவி துவாரம் வழியா எட்டி பாக்குறதுதான் அதுக்கு பேரு சர்வேலன்ஸ்க்காக மட்டும் நான் ஆன்லைன்ல இருப்பேன்னா அப்படி ஒரு நண்பர் எனக்கு தேவையே இல்லை ரெண்டாவது அவங்க என்னென்னலாம் தகவலை பரிமாறுறாங்க வெறும் செல்ஃபி தான் போடுறாங்க ஐ எம் ஹேவிங் காஃபின்னா காஃபி ஒன்றும் தடை செய்யப்பட்ட உணவு இல்லை எங்கள் வீட்டுல எல்லாரும் வீட்லயும் அதை பண்ணலாம் ஈஸியா அத ஒன்றுமோ பெரிய ஆச்சரியமா பார்க்குறது அப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு தேவையில்லை நாய்க்குட்டி கூட நம்ம வந்து என்னன்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட்டர் மைண்ட் நிறைய இருக்குது நான் என்ன பண்ணாலும் அது பெரிய கண்டென்ட் ஆயிரும் அது பெரிய வைரல் ஆயிரும் நம்மள நினைச்சுக்கிறது தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்ப ரெண்டு மணி நேரம் நம்ம போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சோம்னு வைங்களாம் என்ன ஆகிட போகுது ஒன்னும் ஆக போறது இல்ல திடீர்னு மோடி கூப்பிட்டுருக்க போறாரா அஞ்சு ரூபாய் காயின் ரிலீஸ் பண்றேன் நீங்க போன ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க இல்ல உடனே ட்ரம்ப் கூப்பிட்டுட்டு நாங்க சைனா மேல போர்ந்துட்டு போறோம் நீங்க தான் வந்து பீரங்கிய தொட்டு கொடுக்கணும்னு சொல்ல போறாரா ஒண்ணுமே கிடையாது ஒரு மூணு பெர்சன்ட் சார்ஜ் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் நமக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகமே நம்மளதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வேலை இருக்குது நம்ம இணையத்துல அக்கௌண்டபிலிட்டியை பத்தி கூட நிறைய பேர் சொன்னீங்க உங்களை பற்றின தகவலை மட்டும்தான் நீங்கள் உண்மைன்னு சொல்லி ஆன்லைன்ல ஷேர் பண்ண முடியும் இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஏதோ கறி வாங்கியிருக்காங்க அது மட்டன் வாங்கியிருக்கான் சிக்கன் நான் சொன்னால் அதை சொல்றதுக்கு அவங்க இருக்கிறாங்க அதே நான் சொல்லணும் எங்கள் வீட்டில் நடக்கிறது என்னை பத்தின தனிப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் நான் நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்ல முடியும் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் பக்கத்துக்கு நடக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்குது அந்த வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துப்பாங்க அந்த வேலையை நான் ஏற்றுக்கு பார்த்துட்டு இருக்கணும் இதை குறைச்சிட்டோம்னாலே இந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம் ஸோ நிறைய பிரச்சனை தேவையில்லாத தகவல்கள் இதெல்லாம் இதுலேயே நம்ம தவிர்த்துற முடியும் ஸோ உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணுன்னா ரெண்டே வழி ஒன்னு ப்ரொஃபைலை லாக் பண்ணிக்கோங்க சாரி மூணு வழி ப்ரொஃபைலை லாக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய போஸ்ட் யாரெல்லாம் பார்க்க முடியும்னு அங்கே செட்டிங் இருக்கு ஒன்லி நாலு இருக்கும் அங்கே ஒன்லி மீ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் போடக்கூடிய பகிரக்கூடிய தகவல்களை யாராரெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களோ அதை நீங்களே அங்கே குறிக்கிட்டுக்கலாம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு மூணாவது ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க எப்படி சாப்பிடணும்னு தூங்க மாட்டீங்க அந்த இடப்பட்ட கேப் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா யாராரோடலாம் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் பேசினதே இல்லை முதல்ல அவங்களெலாம் கருணை இல்லாமல் தூக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஃபேக்ட் நீங்கள் அவங்கள தூக்குனது அவங்களுக்கே கூட தெரியாது யார் நீங்கன்னா அவங்களும் கேட்பாங்க அதனால தாராளமா அவங்க எல்லாம் தூக்கி விட்டுருங்க தேவையே இல்லை உங்களுக்கு இடமாவது குறையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு நண்பர் ஒரு ஜோக் போட்டிருந்தாரு ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு ஆஹ் ஐயாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி இருந்திருக்காங்க அவருடைய இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்காக ஒரு பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்களாம் இவர் கேட்டார் ஏங்க ஐயாயிரம் பேர் இல்லைங்க அவர் ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாரும் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா பதினஞ்சு பேர் தான் வந்திருக்கிறாங்க முதல்ல அவர் இறந்தாருங்கிறத அவங்களுக்கு தெரியுமா ஸோ ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருமே நம்ம நண்பர்கள்னு பாத்தரக்கூடாது அது ஒரு கேளிக்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு தளம் அதில் இருக்கிறவங்களால நம்ம நண்பர்கள் நம்ம நினைச்சிக்கூடாது இல்லையா அதனால நீங்க நேர்ல பார்க்காத இல்லை இணைய வழியாகவும் பார்க்காத போன்லையும் பேசாத யாருன்னே தெரியாத ஒருத்தரோட நீங்க எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படி ஒரு நட்பு எனக்கு தேவையில்லங்கிறேன் அவங்களெல்லாம் முதல்ல தூக்கிடணும் இதெல்லாம் இந்த மூணு விஷயத்த பண்ணீங்கனாலே உங்க அக்கௌண்ட் ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும் தென் முக்கியமான விஷயம் இப்படி ஒரு ஐடி க்ளோனிங் பண்றதுனால உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற கரண்ட் ஐடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒன்னே ஒன்று ஆன்லைனில் வச்சுக்கோங்க எதா இருந்தாலும் பாஸ்வேர்டை கொஞ்சம் சேஃபாக வைங்க போதும் உங்களை பார்க்கறது காத்துக்கலாம் வேற ஒரு பிரச்சனையும் நீங்கள தேவையில்லை இவ்வளவு இந்த மாதிரி பேசிக்கா நீங்க சில விஷயங்களை பண்ணா போதுமானதுங்க தென்காசியோட சொந்தக்கார பல பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க இல்லை உங்களுடைய அந்த பேசும் முறை வந்து ரொம்ப அதே இதில் இருக்கு சிறப்பு நான் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தான் பேச முயற்சி பண்றேன் ஒரு கட்டத்துல சீரியஸாக கதை சொல்லும்போது போது மாதிரி அந்த குரல் இருக்கு இல்லையா அந்த குரலோட இது தன்மை அப்படி இருக்கு எனக்கு ஒரு கதைகள் ரொம்ப பிடிக்கும் இப்படி தான் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அப்படின்னு ஆரம்பிச்சா அவர் குரல்லே பேச முடியும் வாங்க கண்ணா சண்முக பிரியா எங்க அம்மா எங்க

சிம்பிள்ங்க இந்த இணையதளம் பயன்பாடு அப்படிங்கிறது பதினெட்டு வயதுக்கு கீழானவர்களுக்கு கிடையாது இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு தமிழ் புரிய தெரியல உங்களுக்கு புரிஞ்ச தமிழ்லயே பேசிருவோம் நீங்க ஃபேஸ்புக் ஐடி யூஸ் பண்ணும் போது அதில் ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் சைன் அப் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு அதில் நீங்க சைன் அப் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிக்மார்க் கொடுப்பீங்க ஐ அக்ரி த ஆம் அபவ் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு அந்த இடத்துல ஏன் டிக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க உண்மையிலே பதினெட்டு வயசுக்கு மேல ஆனவருங்கிறத அங்க சொல்றதுக்கு தான் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி போட்டா அது உள்ள அலோவ் பண்ணிருது அப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க சிரிக்கிறப்பே தெரியலையா நீங்க அதை பண்றீங்களா இல்லையான்னு அவளுக்கு கிடையாது எந்த ஐடியுமே கிடையாது அவளுக்கு இல்லைன்னா ரொம்பவே மகிழ்ச்சிங்க தாராளமா பதினெட்டு வயசு கீழே இருக்கிறதுனால ஏன் அது பண்ணுறது இல்லைன்னா ஒரு வேலை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக ஏதாவது கிரைம் நடந்ததுனால நம்ம கிளைம் பண்ண முடியாது அது இவங்க பேரில் முழு சப்போர்ட்டு இவங்க சைடு நல்ல விஷயமாவே இருந்தால் கூட இந்த ஒரு பாயிண்ட்ல அது போயிடும் இப்படி வச்சுப்போமே ஒருத்தர் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க வண்டி ஓட்டுறீங்க மாஸ்க் போட்டிருக்கிறீங்க ஹெல்மெட் போட்டிருக்கிறீங்க வண்டியில் ஏர் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த லேன்லயே கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க வண்டி எதிர்ல ஒருத்தர் நல்லா சரக்கடிச்சுட்டு வராரு அவர் வந்து இடிச்சிட்டாரு உங்களுக்கு கைல பயங்கர அடி இப்போ யார் மேல குட்டுறோம் ஓகே அவர் தான் தப்பான வழியில வந்திருக்காரு அவர் தண்ணி அடிச்சிருக்காரு அவர் ஹெல்மெட் போடல அவர் வந்து இடிச்சிட்டாரு போலீஸ் வந்தாலும் உங்ககிட்ட மொதவே கேள்வி ஒன்னு கேட்பாங்க லைசென்ஸ் எடுங்கம்பாங்க இல்லீங்க என்கிட்ட லைசென்ஸ் இல்லன்னா ஒட்டுமொத்த குற்றமும் இந்த பக்கம் தான திரும்பும் ஏன்னா இல்லைங்க நம்ம எல்லாம் ஒரு பதில் வச்சிருக்கோம் இல்லையா ரெடிமேடா நீங்கன்னா நீங்க இல்லைங்க தப்பா எடுத்துக்கோன்னா பெரும்பாலும் ஒரு பதில் வச்சிருக்கோம் என்னன்னா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையில இது தப்புன்னு தெரியாம பண்ணல மாட்டிக்கோன்னு தெரியாம பண்றோம் இல்லையா இங்க போலீஸ் இருப்பாங்க அந்த சாவி எடுக்கும்போது அது தப்புன்னு ட்ரிபிள்ஸ் போகும்போது தெரியாதா தப்புன்னு ரோட்ல போய் இடிக்கும்போது தெரியாதா தப்புன்னு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா மட்டும் தெரியாமங்கிறது சோ இந்த லைசன்ஸ் பிரச்சனை தான் இங்க ஆன்லைன்லயும் வரும் ஒருத்தருடைய போட்டோவை எடுத்து அவங்களே எதிரில் இருக்கிறவங்க நிறைய அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் கூட பிலோ எயிட்டீன் நீங்க ஏன் முதல்ல உள்ள வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க ஏன்னா இது யாருக்கான சைட்டு அடல்ட்டுக்கான சைட்டுங்கிறப்ப இங்க வரக்கூடாது இந்த அடல்ட்டுங்கிறது சில நாடு விட்டு நாடு மாறும் சில கண்ட்ரீஸ்ல ஃபோர்டீன் சொல்றாங்க சில கண்ட்ரீஸ்ல டுவெண்ட்டி ஒன்லாம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ பெரும்பாலும் இந்த டிக்டாக் இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம வேண்டாமே ஏன்னா இப்ப முகத்தை பார்த்து பேசுங்க முகநுள்ள பேசாதீங்க அவ்வளவுதான் சொல்றோம் நிறைய விளையாடுங்க பிசிக்கலா நிறைய பண்ணுங்க இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆக்சிடாக்சின்டார்பின் டோப்பமைன் இப்படிலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிறோம் இதெல்லாம் எப்போ நம்ம உடம்புல சுரக்கும்னா நிறைய பாராட்டு வாங்குறோம்னா முடிஞ்ச வரைக்கும் கூட இருக்கிறவங்களை பாராட்டினோம்னாலே நமக்கு ஆன்லைன் தேவைப்படாதுங்க ஏன்னா அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன லைக் லைக்குங்கிறது என்ன பாராட்டு தானே கூட இருக்கிறவங்கள பாராட்டி பழகவுமே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா நான் பாராட்டணும்னா நீ பெரிய சாதனை பண்ணிருக்கேன்னு அப்படிலாம் கிடையாது நல்லா காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்க நல்லா பேசுறீங்க பாக்குறதுக்கு லுக்கா இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களை பார்த்தா எனர்ஜிட்டிக்கா இருக்குது எது வேணாலும் சொல்லி பாராட்டலாமே மார்க்குக்கு ஹாப்பி பர்த்டேக்கு மட்டும் தான் விஷ் இல்லை எல்லாத்துக்குமே நம்ம விஷ் பண்ணலாம் பாராட்டு குறையிறதுனால அந்த ஹார்மோனுக்கான வேலை கிடைக்கிறது இல்லை அப்போ என்ன பண்றோம் ஆன்லைனுக்கு போறோம் ஒரு போட்டோ போடுறோம் ரெண்டு பேர் கிளிக் பண்றாங்க லைக் பண்றாங்க ஷேர் பண்றாங்க யுவர் ராக்கிங் யுவர் ஆசம் வேற லெவல் அப்படிலாம் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு இல்லையா அப்போ இந்த டோப்போமைண்ட் லெவல் அதுக்குண்டான லெவலுக்கு வந்துடுது அந்த பாராட்டு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசினாலும் கிடைக்கும் வெளியில போய் நிறைய விளையாண்டம்னாலும் கிடைக்கும் புத்தகம் படிச்சோம்னா நிறைய கிடைக்கும் அதுல நிறைய இருக்குது அதை எடுத்துக்க பார்த்தோம்னா

டூ நாப்னு ஒன்று போட்டு உடனே உங்கள் அம்மா உங்க அம்மா உங்களை பார்க்குறாங்க பாருங்க நான் அதை கவனிக்கலானா அந்த டூ ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுடைய ஃபோட்டோவே கார்ட்டூனாக அதை மாற்றி கொடுத்துருது அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும் அங்கே ஒரு டிக் மார்க் இருக்கும் நீங்கள் அது என்னென்னு படிக்காமலே ஓகே கொடுத்துருப்பீங்க அது என்ன கேள்வினா நீங்கள் கொடுக்குற இந்த ஃபோட்டோவை எங்க பர்பஸ்க்காக நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க பட் உங்களுக்கு அதில் இருக்கிற ஆர்வத்தில் அதை பார்க்காம டக்குன்னு ஓகே கொடுத்துருவோம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்ம ரொம்பவே பாசிட்டிவான பீப்புள் இல்லையா இத தாண்டி வேற எதையும் கிளிக் பண்ண மாட்டோம் ஏன்னு ஒரு கேள்வி அங்க இருக்கும் ரீட் மோர்னு அங்க இருக்கும் நம்ம படிக்க மாட்டோம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே கூட கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கு வெளியே ஏடிஎம் கார்டு இருக்கு அது பின்னால் வளர்த்துருப்பீங்கன்னா நாலு லைன் எழுதி இருக்கு இது வரைக்கும் யாராவது படிச்சு பார்த்துருக்கீங்க ஆனா பிரச்சனைன்னு வரப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க சார் உங்க கார்டிலேயே தெளிவா போட்டிருக்கு சார் அப்புறம் எனக்கு தெரியாதுங்க என்ன அப்புறம் என்ன எல்லாம் படிச்சிருக்கேன்னு கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு படித்தவர்கள் அப்படிங்கறதுக்கான பேர் என்ன அதுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கணும் அப்ப என்ன இதுவும் அக்கௌண்டபிலிட்டில வரும் பொறுப்பு இல்லாம நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க சிலர் கேள்வி கேட்டார் சாயந்தரம் என்கிட்ட கூட வேற ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறப்ப இதுல இத்தனை பிரச்சனை வருதுன்னு தெரியுது இல்ல கவர்மெண்ட் எது ஏன் தடை பண்ண கூடாதுன்னு ஏன் தடை பண்ணும் முதல்ல நமக்கு அந்த பொறுப்பு அந்த எத்திக்ஸ் நமக்கு இல்லைங்கிறப்போ யாராவது ஒருத்தர் ஒரு சினிமா முறை தான் பாக்குறோம் யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்துவாங்க நமக்கு வேணா நம்ம தான் மாறணும் அதுக்காக இணையதளங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் யாரும் வரக்கூடாது வராதிங்கன்னு நான் சொல்ல வரல தாராளமா வாங்க நிறைய கத்துக்கோங்க ஆனா எது சரி தப்புங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறோம் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்றேன் நீங்க எப்படிலாம் உங்க போட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும்னு தெரியும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்றப்ப லேர்ன் மோர்னு ஒரு பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெர்மிஷன் கொடுக்கும் எது எதுக்கெல்லாம் ரூல்ஸ் கேக்குதுன்னு இப்ப ஆப் இன்ஸ்டால் பண்றப்ப நம்ம கிட்ட கேக்குது இல்லையா ஆப் பர்மிஷன்

கண்டிப்பா கொடுக்கறோம் என்ன பர்மிஷன் கொடுக்கறோம் சி இங்க நான் யாரையும் குற்றவாளியா போக்கஸ் பண்றேன் தயவு பண்ணி நினைக்காதீங்க நம்ம மறந்து போன ஒரு தருணத்தை உங்களுக்கு நான் திரும்ப எடுத்து கொடுக்குறேன் அவ்வளவுதான் இனிமேலாவது அப்படி பண்ணுங்கிறதுக்கு தான் அதுல என்ன பெர்மிஷன்னா ரொம்ப சிம்பிள் வேணாம் யாரும் இப்ப வாட்ஸ்ஆப்ல அட்டாச்மெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கா நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஏழுல எட்டு ஐக்கான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கேமரா ஃபோட்டோ மைக்ரோஃபோன் கேலரி டாக்குமெண்ட் லொக்கேஷன் இப்படி நிறைய காட்டும் இப்போ நான் வந்து லொக்கேஷனுங்கிற இடத்துக்கு நான் கிளிக் பண்ணால் என்னோட வாட்ஸ்அப்பில் கரண்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டா ஜிபிஎஸ் வேற உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாவை வாட்ஸ்அப்புங்கிற தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா அந்த பர்மிஷன் தான் ஃபர்ஸ்டில் கேட்குது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் கேலரின்னு கிளிக் பண்ணணும்னு உங்களுடைய மொபைல் கேலரி ஓப்பன் ஆகணும்னா இந்த பர்மிஷன் அது கொடுத்துருந்தால் தான் இது நடக்கும் இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு டெய்லி பாலோ காஃபியோ டீயோ கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் சக்கரை பத்தில் வாங்குறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள் கொண்டாந்து கொடுப்பாங்க மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்க ஒரு டப்பா கொண்டாந்து வைப்பாங்க இந்தா எப்பெல்லாம் வேணுமோ அப்போ நீயே எடுத்து போட்டுக்கோ என்னை தொந்தரவு பண்ணாதான் பாங்களா அந்த மாதிரி தான் நம்மளும் மொபைலுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துக்குறோம் உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ எடுத்துக்க என்னை கேட்டு தொந்தரவு இருக்காத அதுதான் அந்த பர்மிஷன் இதுவும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எழுதி இருக்குது தெளிவா நம்ம கவனம் படிக்கிறது இல்ல நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு இல்லையா எத்தனை பேர் இங்க சினிமாக்கு போயிட்டு டைட்டில் பார்ப்பீங்க படத்தோட டைட்டில் இல்லை இப்ப எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது அந்த படத்துக்கு அப்புறம் ரோலிங் டைட்டில் ஒண்ணு போடுவாங்க யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு அது உட்பட நான் பார்ப்பேன் ஏன்னா அதை நான் தெரிஞ்சுக்கணும் அந்த படத்தை நான் பாக்குறேன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம பாட்டு வந்தா நான் ஓட்டி விட்டுருவேன் டைட்டில் வந்தா நான் ஓட்டி விட்டுருவேன் பேசினா ஓட்டி விட்டுருவேன் விளம்பரம் வந்தா ஓட்டி விட்டுருவோம்னா நம்ம ஒன்னும் அன்னப்புற இல்லை செலக்டிவா எடுத்து நம்ம எதையும் பார்க்க முடியாது ஸோ ஒன்னு கத்துக்கங்க அடிப்படையில இருந்து கத்துக்கங்க அவ்வளவுதான் தாராளமா மொபைல் யூஸ் பண்ணுங்க இந்த ஏஜுக்கு உங்களுக்கு அது என்ன சொல்றது ஒரு குருவி தலையில பணங்காயம் மாதிரி உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டா தான் இருக்கும் அந்த ஃபேண்டசி உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஆனா அதுக்கு பின்னால் ஆபத்துகளும் இருக்குது இல்லை இப்போ எங்கிட்டயோ வேற யாருக்கிட்டயோ ஒருத்தர் சேட் பண்றாங்கன்னு வச்சுப்போம் அவங்க ரெண்டாவது வரி சேட் பண்ணும்போது இங்க இருக்கிற பெரும்பாலான பெண்களை கேட்டீங்கன்னா இந்த சேட்டோட உள்நோக்க என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா அதை கட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பரவாயில்ல நம்ம கிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க நம்ம போட்டோவும் கேட்கறாங்களே இப்படிதான் இருக்கும் அந்த ஒரு மனப்பக்கமும் சில இடத்துல இருக்காது அதுக்காக தான் சிலதை பண்ண வேணாம் அப்படிங்கிறோம் பண்ணுங்க பேரண்டோட கைடன்ஸோட பண்ணுங்க தாராளமா தப்பு இல்லை ஆனா சில பேரண்ட் என் குழந்தைக்கு நான் அறிவு வளர்றதுக்காக மொபைல் கொடுக்குறேன்னீங்கன்னா அதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு நாள் போதும் மொபைலை பத்தி கத்துக்கிறதுக்கு நீங்க கத்துக்கங்க உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க நான் இப்ப வரைக்கும் எங்க அப்பா வந்தா என்ன ஏரியாம இப்படி எந்திரிச்சிருவேன் அது காரணம் பயம் இல்ல மரியாதை நமக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இப்ப எங்க சித்தி பையன் கால் மேல கால் போட்டு அந்த ஒரு வலது கால தூக்கி என்னன்னு கேக்குறேன் ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு விதவிதமாக பூட்டு கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன்ல நிறைய கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை போட்டுறதில்ல அவ்வளோதான் ஃபேஸ்புக்லயே ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப்லையும் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க இல்லையா என் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா அதில் ஒன்னு கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா இல்ல இப்போ வண்டி ஓட்டுறவங்கள்டாம் கேட்டு பாருங்களேன் டிஸ்க் பிரேக்குன்னா என்ன நம்மளால விளக்கம் கொடுக்க கண்டிப்பா முடியும் அந்த ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக்குக்கும் இருக்கிற விளக்கம் நம்மளால கொடுக்க முடியுது சிலிண்டர் ஸ்டவ்வுக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது இதெல்லாம் நமக்கு தெரியும் போது நம்ம டெய்லி யூஸ் பண்ற டெக்னாலஜி அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஸ் பண்ணுவோமே நான் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் யூஸ் பண்ணாதீங்கன்னே நான் சொல்ல இப்ப நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா இப்ப நாளைக்கே நீங்க மொபைல் கேட்கறீங்க உங்க அம்மா சொல்றாங்க அந்த அங்கிள் தான் சொன்னாங்கல்லம்மா அவர் அப்படிதான் சொல்லுவாரு நீ கொடுன்னா உங்க அம்மா கண்டிப்பா கொடுக்க தான் போறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அவங்களுக்கு பொண்ணு முக்கியமா பேச்சாளர் முக்கியமானா பொண்ணுதான் முக்கியம் ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க அழுது அட முடிச்சாது வாங்கிடுவீங்க ஸோ நான் சொல்றது யூஸ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல இதுல இத்தனை ஆபத்து இருக்கு இதை எப்படி சேஃபா யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாது யூஸ் பண்ணுங்க வரும்

இல்லை எல்லாத்துலேயுமே பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உண்டுங்க அந்த மொபைலுடைய மாடலை பொறுத்து சிலது மாறுபடும் இப்போ சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் மாறுது இல்லைங்களா இப்போ கரண்டாக என்ன ஓடுது ஆண்ட்ராய்டில் இப்போ ஏபிசிடின்னா தான் அவங்க பேர் வைப்பாங்க எல்லா சாக்லேட் பேர்லையும் வச்சிருப்பாங்க கிட்கேட்டு ஜெல்லி ஜெல்லிபீனு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ என்ன கரண்டாக ஓடுது இதுலேருந்து ரெண்டு வருஷம் முன்னால இருக்கிற வரைக்கும் தான் இப்போ இருக்கிற டேட்டா ஒர்க் ஆகும் நான் சொல்றது ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னால அது அது இதுக்கு சப்போர்ட்டே பண்ணாது ஆனா வருஷம் தான் நம்ம எனக்கு தெரியல பெரும்பாலும் தெரியலீங்கனாலே நைன்டி பர்சன்ட் போயிடுங்க எல்லா எளியவர்கள் கையிலயும் அந்த ரெக்கவரி டூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்குன்னு சில தாட் இருக்கு அதுக்குன்னு சில கடைகள் இருக்கு அதுக்குன்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கி இதே ஒரு வேலைன்னு ஒருத்தர் பண்ணாங்கன்னா பார்க்கலாம் பட் என்னோட கேள்வி அப்படி ரெக்கவர் பண்ணா ஆபத்துங்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த மொபைல்ல நாம ஏங்க வைக்கணும் இல்ல ஜெனரலா இப்ப நம்ம எடுக்கிறோம் வீட்ல எடுக்கிற போட்டோஸே அதுவே இருக்குது இல்லையா அதுக்கு கேக்குறேன் சிம்பிள் மேடம் நீங்க எடுக்கிற போட்டோவை மெமரி கார்டில் சேவ் பண்ணுங்க மொபைல்ல இல்லாம டைரக்டா சிஸ்டம்ல பேக்கப் வைங்க அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு மொபைல் வச்சா அதுக்கு வேற எதையுமே யூஸ் பண்ணாதீங்க எல்லாத்தோடையும் நம்ம சோஷியலைஸ் ஆகிறதுனால நம்ம டேட்டா வெளியில் போகுது இதைத்தான் நம்ம கிளவுட் பேக்கப் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் நம்மக்கிட்ட மொபைலில் கேப் இல்லைன்னா ஆன்லைனில் சேவ் பண்ணி வச்சிடறோம் இல்லையா அதை பண்ண வேண்டாம் அவ்வளோதான் மற்றபடி அவ்வளவு எல்லா யார் நினைச்சாலும் அதை ஓப்பன் பண்ணி ரெக்கவர் பண்ணுற அளவுக்குலாம் எங்கே ஈஸி கிடையாது இந்த டூல்ஸ் யாருக்கா டவுட் வந்திருக்கா ஏன் இவ்வளவு எளிமையாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மொபைல் இருந்தும் அறுபதாயிரம் ரூபாய் போட்டு ஐஃபோன் வாங்குறாங்க யாராவது இந்த கேள்வி கேப்பீங்கன்னு நினைச்சேன் அதுல வந்து அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் யூஸ் பண்றவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அது வந்து திருப்பி ரீபேக்கப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அது லாக் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் வந்துட்டு திருப்பி ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க யார் சொன்னா

பட் ஐபோனை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் வாங்கினாலும் அது ஒர்க் ஆகும் அதனால தான் மக்கள் அதிகம் ஐபோனை விரும்புறதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ எங்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கு ஆனால் இன்னொரு ஐபோன் புதுசாக வாங்கிட்டேன்னா கிளவுட் சிங்கரனைசேஷன் பேக்கப்னு ஒண்ணாங்க நடக்கும் அப்படி நடக்கும்போது இதுல இருக்கிற ஒட்டுமொத்த டேட்டாவும் இங்கே வந்துடும் இது யூஸ்லெஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் அதை விற்பாங்க தைரியமா விற்றுருவாங்க அவங்களாம் இந்த மாதிரி நமக்கு டவுட்டே அவங்களுக்கு வராது ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரு ஐபோனுடைய முதல் முதல் ஒரு வருஷன் விட்டுருப்பாங்க இல்லையா அதுல ஒர்க் ஆகுற அதே ஆப்பு இப்போ இருக்கக்கூடிய ஐஃபோன் டொல்லுலையும் ஒர்க் ஆகும் இந்த ஒரு பிளஸ் அவங்க கிட்ட இருக்குது ஹார்ட்வேர் சேஞ்ச் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால அவங்களால ஈஸியாக அந்த காம்பேக்டபிலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இது ரொம்ப சுலபமா இருக்கும் அதனால தான் மக்கள் அதிகமாக ஐஃபோனை ப்ரிஃபர் பண்றாங்க அது செக்யூர்டாகவும் இருக்குது நிறைய பேருக்கு அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றவங்களுக்கு அது யூஸ் இருக்காது ஏன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவரே போட்டாலும் அந்த ஆண்ட்ராய்டு சிம்பிள்க்கு கேப் விட்டு தான் போடுவாங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்க எடுக்கிற செல்ஃபி மட்டும் பாருங்களேன் கண்ணாடி முன்னால் தான் எடுப்பாங்க ஏன்னா இங்கே அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி என்னை பாருங்க நான் ஐஃபோன் வச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்லை அது உங்களுக்கு தெரியணும் அதுதான் எனக்கு முக்கியம் அவங்க அதை மெருமாள் ஐஃபோன் பாருங்களேன் பாக்கெட்ல வைக்க மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட பேச போறோன்னா கையில் வச்சுட்டு இருப்பாங்க போனோன்னா டேபிள் அப்படி கமுத்தி வச்சிருவாங்க ஏன்னா காட்டணும் ஐஃபோன் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஸோ இங்கே அட்டென்ஷன் சீக்கிங்கிறது ஒரு பெரிய வியாதி இருந்துட்டு தான் இருக்குது மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப சிறப்பாக இருந்தது தெளிவாகவும் இருந்தது உங்களுடைய உரை மிகவும் நன்றிங்க சார் நன்றிங்க சத்யா சார் நன்றி நன்றி இன்னும் ஒரே ஒரு ஐயா மட்டும் இருக்காங்க ஐயா நீங்க ஏதாவது கேட்கணுங்களா கேலக்சி எம் பதினொன்று மணிகண்டராசு ஃபேன் ஆயிருக்கீங்க போல இருக்குது உங்க முகத்துல அவ்வளவு ஒரு உற்சாகம் சரி நன்றி ஐயா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன் நிறைவாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய வெண்ணிலா காமராஜ் அவர்களை அழைக்கிறேன் நன்றி உரை கூற ஏதாவது பேசுறீங்களா சரி வெண்ணிலா அவர்களே நிறைய உரைக்கு வந்துருங்க மிக சிறப்பான உரை இந்த காலகட்டத்துக்கு தேவையான உரையை அளித்த ஐயா ராகவன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கணும் எண்ணற்ற விடயங்களை கொடுத்துள்ளீர்கள் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களையும் ஆஹ் அவங்கள சந்தேகங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு விளக்கங்கள் கொடுத்து சின்ன குழந்தை கூட ஒரு கேள்வி எல்லாம் கேட்டா அவங்களுக்கும் வந்து விளக்கங்கள்லாம் கொடுத்து எங்களுக்கும் நிறைய அந்த அவங்க கேட்ட கேள்விகள் எங்களுக்குமே தெளிவு அடைஞ்சு போயிடுச்சு அப்படித்தான் சொன்னோம் சிறப்பான ஒரு உரை இந்த காலத்துக்கு தேவையான ஒரு உரை உங்கள் பணி மேலும் சிறக்க எங்களுடைய களம் சார்ந்தும் என்னுடைய என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம் நன்றிகளையும் கூறுகின்றோம் சிறப்பாக சிறப்பு சிறந்த உரை நல்ல தெளிந்த நீரோடைய தான் சொல்ல வேண்டும் அத்துணை சிறப்பானது ஆஹ் இடையிடையே எங்கள எங்களது நிறுவனர் அவர்களும் உங்கள் துறையை சார்ந்தவர் தான் அதனால்தான் அவர்களும் நிறைய கருத்துக்களை மகிழ்ந்துள்ளார் ஆஹ் மிகச் சிறப்பான மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆஹ் ஐயாவ சந்தித்தது ஒரு நாள் முன்புதான் ஒரு என்னை ஒரு கூட்டத்திற்கு பிரமிளா அவர்கள் அழைத்திருந்தார் அவர்களுடைய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சரி நான் தெரிஞ்சு கொண்டதே எல்லாரும் சார்ந்தவர்கள் தெரிந்து கொண்டால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்கும் என இப்போதைக்கு தேவையான விடயம்தான் இது அப்படி என்று நினைத்தாதான் ஒரே ஒரு நாள் தான் ஐயோட ஒரு நாள் இடைவேளையில் என்று வந்து பேசியிருக்கின்றார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவு பண்ணி செலவழித்ததற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற மகிழ்ச்சியும் அனைவரும் ஒரு தெளிவடைந்து விட்டோம் இனிமேல் வந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களை அப்படிங்கறதுக்கு ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் அத்துணை கருத்துல அவங்களுடைய சந்தேகங்களும் கருத்துக்களையும் சொன்ன அத்துணை உள்ளங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் உங்களை அறிமுகம் செய்த என் அன்பு தோழி பிரமிலா அவர்களுக்கு என் நன்றிகளை தெடுத்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு இத்தகைய அருமையானது ஒரு கலத்தை அமைத்துக் கொடுத்த எங்களது இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெடுத்துக் கொள்கின்றேன் மீண்டும் மீண்டும் அத்தனை இனல் உள்ளங்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் கொள்கின்றேன் நன்றி சிறப்பு ஐயா நன்றி சொன்னதுக்கு அப்புறம நான் தொடர என்ன நான் ஆனந்தியை கூடாம விட்டுடம்போல இருக்க ஆனந்தி அவர்கள் கூட்டேன்

அதனாலேயே என்னமோ நாங்க இந்த குழுவுல வந்து இன்னமுமே ஒரு பாதுகாப்பு உணர்வோட தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அதுவும் குறிப்பா இதுல பெண்கள் நிறைய பேர் இருக்கும் அதுக்கு எல்லாமே காரணம் சத்யாவுடைய ஒரு பாதுகாப்பு தன்மைதான் ஆஹ் நீங்க இன்னைக்கு அவர் சொன்னதான் சொல்ல வந்தேன் ஆனா எனக்கு சரி அவர் கேட்கல விட்டுரலாம் அப்படின்னு நினைச்சா அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு கேட்கலன்னு தென்கட்சி கோ சுவாமிநாதன் மாரிதான் நான் ஆக்சுவலா நான் அலுவலக இருந்ததுனால நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க காணொலியில வரலன்னா பேச்சையே மதிக்க மாட்டீங்க போல இருக்கேன் தான் முகத்தை காட்ட வந்துட்டேன் நானு ஆஹ் அதனாலதான் நான் இப்ப காணொலியில வந்தேன் அம் உண்மையானதா ரோம்மாட்ட ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம் இல்லையா எந்த பதிவு பண்ணும் பொழுது அது மாதிரி நான் சிட்டி ரோபா இல்லைங்க நானும் ஒரு மனிதர் தான் சொல்லிட்டு ரொம்ப சிறப்புங்க அந்த குழந்தைக்கு நீங்க சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா அவதான் ஏதோ ஸ்கூல்ல வாத்தியார் கேள்வி கேட்ட மாதிரி பயந்துட்டா அவன் பேசெல்லாம் மாறிடுச்சு நீங்க உன்னி சிரிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன்லாம் சொல்லும் பொழுது ஆஹ் எங் எங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க நிறைய சொன்னீங்க அந்த கடைசியா சொன்ன அந்த மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க பாதுகாப்புன்னு நினைக்கிற எதுவுமே பாதுகாப்பு இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டீங்க

பேச்சாளர் அதுவும் வந்து இந்த துறை சார்ந்த பேச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து என்னதான் நம்ம அதிகமா பயன்படுத்தினாலும் இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதை மிக சிறப்பாக முடிந்தளவு அந்த நேரத்திற்குள் எடுத்துக்கூடிய ராகவேந்திரன் அவர்களுக்கும் அவரை இங்கே தூக்கிட்டு வந்த ரெண்டு பெண்கள் பிரமிளா மற்றும் வெண்ணிலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைத்து அறிஞர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்